ஆ கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ எப்படி நிலவரம், ஃபேக்டரி நிலவரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மண்டேல இருந்து? நிலவரம் இதா கோட்டா கலெக்ஷன் தமிழ்நாடு நல்லா தான் இருக்கு. க்ரௌட் வந்துட்டு தான் இருக்கா மண்டேலேக்கும் மண்டே கூட? ஆ வரும். தமிழ்நாடு நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. பாட்டு கேட்டீங்களா வேட்டையன்? அது எப்படி கேட்காம இருப்போம், கண்டிப்பா கேட்போம்ல. அப்புறம் கார்த்திக் ப்ரோ, உங்களுக்கு த்ரிஷாவோட மஞ்சுமுல் அந்த மஞ்சு வாரி தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைங்க, மஞ்சு வாரியருக்கு வந்து வயசு அதிகம். ஆக்சுவலாக சொன்னால் 45 வயசுங்க அவளுக்கு. பாட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்கல்ல, இதில் ஹீரோயின்ஸ் தூக்குற மாதிரி பண்ணியிருந்தாங்கல்ல, ரொம்ப பயங்கரமாக. பொங்கல் வந்து இல்ல ப்ரோ, பொங்கல் வந்து குட் பை டக்லின்னு போட்டு போஸ்டர் எல்லாம் அடிச்சு வந்துச்சு. இப்ப விடாமுயற்சி பொங்கல் போட்டிருக்காங்களே, அதான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு படம் வருதுல பொங்கலுக்கு. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரு படம் இல்ல, ஒரே நேரத்துல ரெண்டு படம் வந்தா என்ன பண்றது? அது அப்படிலாம் வராது. பொங்கலுக்கு உங்களுக்கு ஒரு படம் உறுதி, அவ்வளவுதான். இதுவா அதுதானே கேட்காதீங்க. ஒரு படம் இருக்கு பொங்கலுக்கு வச்சுக்கோங்க. பொங்கலுக்கு ஒண்ணு ஏப்ரலுக்கு ஒண்ணு ஒண்ணு வாங்கலாம் ப்ரோ. அப்போ பொங்கலுக்கு ஒன்று, ஏப்ரல் ஒன்று உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தானே எல்லாம். அப்புறம் ஏப்ரல் தான் கூலியெல்லாம் இருக்கு. அதுக்கு என்னங்க ஏப்ரல்னா? ஏப்ரல்ல நாலு வாரம் இருக்கு. நாலு வாரத்தில் ஏதோ ஒரு வாரம் இருக்கும் இல்லை ப்ரோ? ப்ரோ அதில் ப்ரோ மேட்ரு, இந்த வாட்டி வேர்ல்டு கப் ஸ்ட்ரீக் இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக என்னன்னா 2007 பில்லா ரிலீஸ் ஆச்சு வேர்ல்டு கப் வச்சோம். 2011 மங்காத்தா ரிலீஸ் ஆச்சு வேர்ல்டு கப் வச்சோம். 2013 ஆரம்பம் ரிலீஸ் ஆச்சு வேர்ல்டு கப் வச்சோம். இப்ப 2024 வேர்ல்டு கப் வச்சிருக்கோம். இப்ப அஜித் விடாமுயற்சி மேல நம்பிக்கை இருக்கு ப்ரோ. புரியல மகில் டைம் எடுப்பாருன்னு தெரியும். இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்றது தீபாவளிக்கு வந்தா நல்லாதான் இருக்கும். இந்த தக்லீப் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா ப்ரோ? அது எப்பதான் ப்ரோ வருது? போன பிக் பாஸ்ல இது போட்டாங்க, அது சம்மர் தான் வரும். அடுத்த சம்மர் தான் ப்ரோ. இந்தியன் 3 இல்ல, வர சம்மரா நெக்ஸ்ட் சம்மரா? இந்தியன் 3 வந்து கேம் சேஞ்சர் வந்து, அத ஒரு ரிசல்ட் பொறுத்து இருக்கு. அதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் டேட் சொல்லுவாங்க. இந்தியன் 3 ஆனா ஃபுல் ஆஃப் ஷூட்டிங் முடியலையா? வர சம்மர்னா சம்மர் இப்போ வரப்போது, அடுத்த மாசமா? இந்தியன் 3 வரப்போதா? வராது இல்ல, இந்தியன் 3 இப்ப இல்லைங்க, கேம் சேஞ்சருக்கு அப்புறம் தான். கேம் சேஞ்சர் டிசம்பர் 20, அதுக்கு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேம் சேஞ்சருக்கு எந்த அளவுக்கு நீங்க மரியாதை செலுத்துறீங்க அப்படின்றத பாத்துறதுக்கு அப்புறம் தான் இந்தியன் 3 பத்தி அவங்க யூஸ் பண்ணுங்க. அது இல்ல ப்ரோ, AAA படத்தை கூட அது மாதிரி நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கோம் பார்ட் 2. நானும் சொல்றேன், அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க வந்து அப்படி நினைச்சு இது AAA மார்க் கண்டினியூ மாதிரி நினைச்சு அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா, ஃபிளிப்ல சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, இந்த டிஏஜிங் வந்து இப்படி இருக்கு. ஆனா ஒருத்தர் வந்து ஒரு படத்தையே டிஏஜிங் பண்ணி வச்சிருக்காரு, எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னார்ல அந்த மாதிரி. கார்த்திக் ப்ரோ, நவம்பர் 14 கன்ஃபார்ம் ஆகும் ப்ரோ. பிரசாந்த் போட்டிருந்தாரு கங்குவா. அதான் எங்க அது முன்னாடியே நம்ம சொன்னது தான் இருங்க, அதாங்க பிளானு. சில்ட்ரன்ஸ் டேக்கும் கங்குவாக்கும் என்ன ப்ரோ ரிலேஷனு? இல்ல அன்னைக்கு தான் டேட் கிடைச்சிருக்கேன்னு போடுறாங்களா? அந்த டைம்ல தான் வரணும் அப்படி கிடையாதுங்க. அக்டோபர் 10 வேட்டேன் ஓகேவா, அக்டோபர் 31 தீபாவளி. தீபாவளிக்கு 2 படம் 3 படம் பிளட்டி பகர் பிரதர், அதுக்கப்புறம் அமரன், 3 படம் இருக்கு. ஸோ அதுல இருந்து 2 வாரம்
ஸோ ரெண்டு வாரம் கேப் வேணும்ல ஒரு படத்துக்கு, ஒரு பெரிய படம் ஓடுறதுக்கும் ஒரு பெரிய படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கும். ஸோ அதுலேருந்து ரெண்டு வாரம், அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் புஷ்பா ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால புஷ்பாவோட ரிலீஸ் பண்ண முடியாது, அது பேரண்டிய படம். அதுக்கப்புறம் உவாசா இருக்கு, கேம் சேஞ்சர் இருக்கு டிசம்பர் 20. ஸோ அந்த டிசம்பர் போக முடியாது. ஸோ நடுவில் இருக்க ஒரே அதுதான் நவம்பர் 15 தான் இருக்கு, அந்த ரேட்டு மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. அதுதான் விடுதலை தீபாவளிக்கு ஆறு போனா புஷ்பா இருக்கு, அது பேனண்டிய படம். அதுக்கப்புறம் 20 கேம் செஞ்சர் பேனண்டிய படம் முஃபாசா இருக்கு, அது வந்து வேர்ல்டு வைடாவே ஐமேக்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் பெரிய ரிலீஸ் ஆகும் முஃபாசா. ஸோ நடுவில் இருக்க டேட்டு ரெண்டு வாரம் கேப் வேணும் நமக்கு, அதெல்லாம் யோசிச்சு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நவம்பர் 15 தான், வேற எதுவும் கிடையாது. புயல் வெள்ளம் வந்து அது பாதிக்காதா ப்ரோ? அது இப்பெல்லாம் யோசிச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. புயல் வந்து சென்னை பெல்ட்டுக்கு மட்டும்தானே வரும், சவுத்து அந்த சைட் கோயம்புத்தூர் அங்கிட்டு ஃபுல்லாக நல்லா தானே இருக்கும். நவம்பர்ல பெருசா வருதுங்க, டிசம்பர்ல தாங்க வரும், டிசம்பர்ல தாங்க சென்னைக்கு வரும், டிசம்பர்ல தான் வெச்சு செய்யும் எப்பவுமே. ஏன் கார்த்தி ப்ரோ இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல வேட்டை எனக்கு சூப்பரா அமைஞ்சிருச்சு டேட்டு. ஆ வேட்டை எனக்கு சூப்பர் டேட்டு, அக்டோபர் 10 ஆயுத பூஜை லீவ் சூப்பர் டேட்டு தான். இவங்க நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்பயே நான் சொன்னேன் இந்த கங்குவா தள்ளி போனதுக்கு நீங்க செலிப்ரேட் பண்ண பாருவீங்க. ஆக்சுவலா அது சூப்பர் டேட்டு, அந்த படம் அந்த டேட்டு வந்து சோலோவா ஒரு படத்தை கிடைக்கணுன்றது அந்த படத்துக்கு தான் பெனிஃபிட்டா இருக்கும்னு முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, இப்ப இல்ல முன்னாடி அன்னைக்கே சொல்லியிருந்தோம்ல. இப்ப கோட்டுக்கு அப்புறம் என்ன படம் வருது நெக்ஸ்ட் வீக்? அந்த அதுக்கும் நல்ல டேட் தானே விஜய்க்கு. அடுத்த வாரம் எதுவும் இல்ல, அடுத்த வாரம் ஏஆர்எம் வருது அந்த மலையாள படம், அது ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு அங்க 4 படம் ரிலீஸ் ஆகுது. நிறைய படத்துக்கு, நிறைய படங்கள், பெரிய படங்கள் தங்களால இருந்து நிறைய படத்துக்கு ஒர்க் பண்ணதாங்க இருக்கும். தங்களான அது வேற. இது வந்து என்னன்னா சரி ஓகே நீங்க போட்டுக்கோங்க. ஆக்சுவலா வந்து ஒரு படத்துக்கு போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் ரீட்வீட் பண்றீங்க, லைக் பண்றீங்க, அப்படின்றது இன்னொருத்தர் வந்து எங்க படத்துக்கும் போடுங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி ப்ரோ மின்மினி ஓடிடி எப்போ ப்ரோ ரிலீஸ்? படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் ஆயிடுச்சு, மோஸ்ட்லி அடுத்த வாரம் வந்துடும் நினைக்கிறேன். ப்ரோ அதே மாதிரி யோகி பாபுவோட கோட்டும் அதுல இல்ல ப்ரோ வந்துருக்கு இன்னும் வெறும் கோட்டுக்கு மட்டும் இல்ல எல்லா படத்துக்கும் தான் கேக்குறேன். கோலிவுட்ல இருந்து போற சினிமா கண்டிப்பாக கலெக்ஷன் அதிகமாக இருக்கும், ஆனால் பிஸ்னஸாக கம்மியாக இருக்கும், ரெண்டு பிரச்சனை இருக்குது அதில். ஓடிடி வந்து இந்த ப்ரைஸ் கொடுக்குறான் அப்படின்னா 4 வாரம் கழிச்சு இந்த படத்தை போடுறதுக்கு தான் கொடுக்குறான்.
அவங்க கிட்ட வந்து 8 வாரம் கழிச்சு போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ஒரு 20 கோடி 30 கோடி கட் பண்றான். ஒரு ஒரு பேச்சுக்கு ஓட்டே வச்சுக்கோங்களேன், 20 கோடி 30 கோடி கட் பண்றான் அப்படின்னா அந்த 20 கோடி 30 கோடி கட் பண்ணிட்டு நான் இந்தியில வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறேன், பிவிஆர்ல ஐநாக்ஸ்ல மல்டிபிளக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அந்த ரெக்வரி இருக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான். நினைக்கலாம் நீங்க சும்மா சொல்லலாம் வாயில 100 கோடி 200 கோடி 300 கோடி நீங்க அது ஆகுமா ஆகாதா யாருக்கு தெரியும். இல்ல ப்ரோ கேக்குறேன், இந்த படம்னு இல்ல எந்த படமா இருந்தாலும் அப்படிதானே, எந்த படமே ஆகல அதுதான் விஷயம். தமிழ் சினிமால எந்த படம் இருக்கு அந்த மாதிரி, எந்த படம் இருக்கு சொல்லுங்க. பண்ணவே இல்ல இல்லீங்களா ரிலீஸ். ஒரே ஒரு படம் 2.0 ஆயிருக்கு, ஏன் அக்ஷய்குமார் நடிச்சதுனால ஆயிருக்கு, அது தாண்டி எந்த படம் இருக்கு தமிழ் படம். இல்ல இப்ப நார்த் சைடுல இருந்து கேமியோஸ் பண்றாங்க இல்லீங்களா மோஸ்ட் ஆஃப். அதுதான் ஏதோ ஒரு படம் வந்து அதை பிரேக் பண்ணா அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுக்கலாம். ஆகாம இப்படி முடிவு எடுக்க முடியும், ரிஸ்க் வந்து யார் எடுக்கிறது பண்ண மாட்டாங்களே. அது யூஷுவலா எல்லாரோட கேள்வியா இருக்கு இல்ல, ஏன் கங்குவா பண்ண போறாங்க, கங்குவா பண்ண போறாங்க பாப்போம். அது எப்படி ஒர்க் ஆகுன்றத பொறுத்து மார்க்கெட் மாறும். கங்குவா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி சவுத் நார்த் குறிச்சுதான் வச்சிருக்காங்க அவங்க. கங்குவா பண்ணாங்கன்னா அதை வச்சு பத்தம் தெரிஞ்சிடும், இது ஒர்க் ஆயிடுச்சுன்னா அடுத்த படம் அடுத்த படம்னு விற்கிறவங்க எல்லாம் வந்து சரி ஓகே இது விற்கலாம் இது விற்க வேணாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. வெறும் மல்டிபிளெக்ஸ் மட்டும், மல்டிபிளெக்ஸ் ஸ்கிரீன்ஸ் மட்டும் தான் அதிகமா இருக்குங்களா, சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மிங்களா கம்பேர் டு நார்த் இந்தியா? பொறுத்த வரைக்கும் மல்டிபிளெக்ஸ் தான் அதிகம், ரொம்ப அதிகமா அதுதான், சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லா ஊர்லயும் அப்படிதான், நீங்க பெங்களூர் போயிட்டீங்களா அப்படிதான், ஹைதராபாத் போயிட்டீங்களா எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி படங்கள் ஓடுறது பாத்தீங்கன்னா மல்டிபிளெக்ஸ் ஒன்றுதான் ஓடும், அதர் லாங்குவேஜ் படங்கள், நம்மளே அதர் லாங்குவேஜ் படம் எங்க பாக்குறோம். தமிழ்நாட்டுல நம்ம இருக்கோம், எங்க பாக்குறோம் மால்லதான் மஞ்சு மல் வயசு எங்க பாக்குறோம், மால்லதான் பாக்குறோம். நம்ம என்ன போய் உட்காந்து ஊர்ல கத்தட்டுறப்பதா இருக்கோம், அதெல்லாம் கிடையாது இல்ல. ஏன் கார்த்தி ப்ரோ இந்த படம் ஏஜிஎஸ்க்கு நல்ல ப்ராஃபிட்டா ப்ரோ இல்ல லைக் பிரேக் ஈவன் மாதிரியா? ஏஜிஎஸ் ப்ராஃபிட் தாங்க, அவங்களே சொல்லியிருந்தாங்களே 320 கோடியே 326 கோடியே அதை சொல்லியிருந்தாங்களே பட்ஜெட்டே. ஸோ அதை தாண்டி தான் வரும், அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் இந்த படம், ரிலீஸ் முடிய ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு. போட்டீங்கன்னா இப்பயே விமர்சனங்கள் கொஞ்சம் மிக்சடா இருக்கும் போது ஓடிடி வரும்போது இன்னும் வந்து மிக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 40 நிமிஷம் ஒரு இந்த சீன்ஸ் எல்லாம் வேணான்னு விட்டு எடுத்துருக்கீங்க, விட்டு எடுத்த சீனை உள்ள வந்து சொல்லுறீங்க திரும்ப வந்து பாருங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அவரு தனியா டெலிட்டட் சீன்ஸா விடுவேன் தான் சொல்லுங்க, விட்டா ஓகே சீன்ஸா விட்டா ஓகே, அது பிரச்சனை இல்ல. இல்ல அவர் ஓடிடினே அபிஷேக் ராஜாவோட அந்த ஸ்பேஸ் இந்த எவருக்கு போட்டிருந்தாலும் ஜெயசூர்யா ப்ரோ அந்த ஸ்பேஸ்ல போனா அப்படிலாம் நினைக்கிறேன் டெலிட்டட் சீன்ஸாக வந்துச்சுன்னா அது ஓகேங்க, அது பிரச்சனையே கிடையாது. 3 மணி நேரம் 40 நிமிஷம் படமாக அதை கொண்டு வந்து கட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ தேட்டரில் சின்ன சின்ன மிக்சர் ரிவ்யூஸ் வருதுல்ல, அப்போ நீ ஓடிடியில் திரும்ப வந்து இந்த படத்துக்கு 3 மணி நேரம் படத்துக்கு இது நான் 4 மணி நேரம் படத்தை காட்டுவேன் அப்படின்னு ஓடிடியில் வந்துச்சுன்னா ஓடிடிலையும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் வித்தியாசமாக தானே இருக்கும். அதை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ஓடிடிக்காரனா, அவ்வளோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸும் நல்லா இருக்காது, இந்த தியேட்டருக்குலாம் என்ன படம் இருக்கோ அதுதான் வரும். டெல்டா சீன்ஸ் வந்து அவங்க தனியாக ரிலீஸ் பண்ணலாம் அது தெரியல. இன்னொன்று கிளைமேக்ஸை வந்து இன்டர்வலாக வச்சுருந்தாப்லாம் ப்ரோ அவர் இல்லை இல்லை அது வந்து வேற வெர்ஷனு, அதை படமாலாம் எடுக்கலை, அதை படமாலாம் எடுக்கலை, ஒரு டிராஃப்ட் அவ்வளோதான் அப்படிதான் சொன்னார் அவர். ஏங்க அது அது கிளைமேக்ஸ் வந்து அதுதாங்க கிட்டத்தட்ட இப்படி எடுத்தோம்னா இந்த குளோன் இருக்குல்ல அந்த கடைசியாக வருதுல்ல, குளோன்ற விஷயம் வந்து முன்னாடி ரிவீல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு அவர் என்ன கதையை சொல்லியிருப்பாருன்னா கிளைமேக்ஸ் வச்சுருக்காருல்ல,
கிளைமேக்ஸ்ல கொண்டுறாரு வில்லனை, கரெக்டா? ஆமா, அவன் செத்துறான், செத்ததுக்கு அப்புறம் திரும்ப அவன் வரான், அதுதான் செகண்ட் ஹாஃப் இருக்கும். அவன் க்ளோன் அப்படிங்கிற விஷயத்த ரிவீல் பண்ணி நீ அவனை கொன்னா கூட திரும்ப வருவான், அவன் க்ளோன், சோ இதான் செகண்ட் ஹாஃப் அப்படி இருந்திருக்கும். அப்படிதான் யோசிச்சிருப்பாரு ஆரம்பத்துல. ப்ரோ அப்ப இறந்தது அந்த குட்டி பையன் இல்லையா ப்ரோ? இல்ல குட்டி பையன் தானா இறந்தது? இறந்தது க்ளோன் தானே? அதான் அவங்க சொல்லிட்டாங்க கிளைமேக்ஸ்ல. ப்ரோ இந்த ஓடிடி ரெவென்யூ இருக்குல்ல ப்ரோ, அது எப்படி ப்ரோ ஒரு படம் ப்ராஃபிட் ஒரு படம் லாஸ் அவங்க எப்படி கால்குலேட் பண்ணாங்க? எப்படி பண்றாங்கன்னு தெரியாதுங்க, கம்ப்ளீட்டா ஐடியா வைக்கிறது. சரி இப்போ வாட்ச் டைம் வந்தா மட்டும் எப்படி ப்ரோ? இப்போ வாட்ச் டைம்ல இது நம்பர் ஒன் அது நம்பர் ஒன் அப்படின்னு வருது இல்லைங்களா? ஐ மீன் அந்த பர்டிகுலர் ஓடிடி பிளாட்ஃபார்மே போடுறாங்க, இப்போ வாட்ச் டைம் வச்சு என்ன பண்ண போறாங்க அவங்க? அதுவும் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இல்லைங்களா? அவங்களோட ரெவென்யூ அது சும்மா அது அது வந்து இதுக்காக பண்றது, பப்ளிசிட்டிக்காக பண்றது. வாட்ச் டைம் போடுறதெல்லாம் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இவ்வளோ யூஸ் போயிருக்கு அப்படின்றதெல்லாம் பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்களா இந்த டிஸ்னி ஹாட் ஸ்டார் மர்ஜ் பண்ணிட்டாங்க, கூடிய சீக்கிரமா ஒரே ஆப்பா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணி மர்ஜ் பண்றாங்க இல்ல? அப்படி வந்தா எது பண்ணாலும் நம்ம டெலிகிராம் தான், எங்க போய் சேர்ந்தாலும் சரி அவன் புரிஞ்சாலும் சரி நம்ம அதை பத்தி கவலையே பண்ணுறேன். டெலிகிராம் தூக்க போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன கரண்ட் தெரியல. ஆமா ப்ரோ, ஆல்ரெடி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்க எல்லாம் இது பண்ண முடியாது, நம்ம வேர்ல்ட் வைட் லிங்க் எல்லாம் ஒரு எங்க ரூல்ஸ். அப்படி அப்படியே டெலிகிராம்ல இது பண்ணாலும் அடுத்த ஒரு ஆப் வந்துரும். அதுக்கு அவ்வளவு இல்ல, டெலிகிராம் பேன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏ டு டி அத பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார், வேணா அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு புரியும். இல்ல அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்ல ப்ரோ? ஆரம்பிச்சான். அதுக்கு முன்னாடி அவன் வேற ஒரு ஆப் ஆக்சுவலா வச்சிருந்தான், அதை இழுத்து முடிட்டு இங்க தனியா வந்து டெலிகிராம். இப்ப யூரோப்பியன் கண்ட்ரில தான் அவனை பிடிச்சிருக்கானுங்க இப்ப எங்கயோ, இதே மாதிரிதான். எனக்கு கவர்மெண்ட் வந்து இது கேட்டிருக்காங்க ப்ரோ. அதான் அதான் பிரான்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரி தான். ஆர்த்தி ப்ரோ நீங்க தேவாரா ஒருத்தனை பிடிச்சாலும் இந்த முடியுற சண்டை இல்லைங்க, அது அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது. ட்விட்டர் அப்படி ஆயிடுச்சு ப்ரோ. ட்விட்டர் வந்து பிரேசில்ல பேன் பண்ணிட்டானுங்க போல, ஏதோ அவனுங்க இது பண்ணிருக்கானுங்க அந்த கிடையாது. அதுதாங்க, அதை வச்சாது ஒத்துமையா இருந்தாங்கல்ல அவங்க? எப்படி ஒத்துமையா இருந்தாங்க? அவங்க ஒத்துமையா என்னைக்கு இருந்திருக்காங்க? அப்படி எப்படி இருக்க முடியும்? காலேஜ் படிச்சிருப்பீங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஓகேவா? ஒரு அஜித் ஃபேன் விஜய் ஃபேன் எப்படிங்க ஒத்துமையா இருக்க முடியும், ஃப்ரெண்டா இருக்க முடியும்? ஒரே கருத்தோட இருக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப் வேற அந்த கருத்து வேற.
ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு சரியா ப்ரோ. அஜித் சேனு விஜய் சேனு பேருக்கும் ஒரே ஹீரோ பிடிக்கணும்னு எப்படிங்க இருக்க முடியும்? அப்படி முடியாதுல்ல, இப்படி இருக்க முடியுமா? கிடையாது. ஆனா பத்து பேருக்கும் ரெண்டு பத்துக்கு விஜய் பிடிக்கும், ரெண்டு பத்துக்கு விஜய் சூர்யா பிடிக்கும், ரெண்டு பத்துக்கு அஜித் பிடிக்கும். பத்து பேரும் படம் பார்ப்பாங்க ஒன்னா போய். அவன் படம் பார்த்து நம்ம விஜய் படம் முக்கியா இருக்கும் போது என்ன பண்ணுவான், விஜய் ஃபேன்ஸை கூப்பிட்டு அஜித் ஃபேன்ஸை ட்ரோல் பண்ணாங்க. அஜித் படத்துக்கு போகும்போது அஜித் படம் முக்கியா இருக்குன்னா விஜய் ஃபேன்ஸ். இப்படிதானே உலக வழக்கம், இப்படிதாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. சோசியல் மீடியால மட்டும்தான் வந்து இவ்வளவு வந்து வன்மத்தை கூட்டிட்டு இருக்கீங்க நீங்க, அவ்வளவுதான். நம்ம இயல்பிலே அப்படிதாங்க இருந்திருக்கோம் எல்லாரும். என் கருத்து இன்னொருத்தன் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறோம், அவன் ஏன் ஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறான், என் ஃப்ரெண்ட் அவன் அவனுக்கு பிடிக்கல பிடிச்சிருக்கு அவன் என்கிட்ட சண்டை போட, அது அப்படிதானே இருப்போம் எல்லாருமே. நம்ம ஒன்று சொல்லுவோம் அவன் ஒன்று சொல்லுவான், அது அது பிரச்சனையே இல்லை. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தானே, அப்படி பார்க்காம எனக்கு பிடிச்சது நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டல, நீ என் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு நினைக்கிறான்ல, அது அந்த மாதிரி விஷயமே வந்தது இங்கே தான். சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வன்மம் வந்ததுக்கு காரணமே தான். எனக்கு இந்த தோழராதி இருக்கார்ல, தோழராதிக்கு எனக்கு செட்டே ஆகாதுங்க. கம்ப்ளீட் நான் வேற, தோழராதி கம்ப்ளீட் வேற. ஆனால் நானும் அதிக ஒரு மணி நேரம் ஃபோனில் பேசுவேன், இப்படி பேசிகிட்டு இருப்போம் நம்ம. அதுதான் ஐடியாலஜி வேறையாக இருக்கலாம், கருத்து வேறையாக இருக்கலாம், பிடிச்சது பிடிக்காத வேறையாக இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு நீ உனக்கு பிடிச்சது பேசணும், நான் உனக்கு பிடிச்சதான் சொல்லணும், இல்லைனா நான் திட்டுவேன், உனக்கு எவ்வளோ பேசுவேன், என் ஃப்ரெண்டே இல்லை, என்ன அது அப்படிலாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் வருத்தமே. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ராம்குமார், ஆக்சுவலாக அந்த ராம்குமார் வந்து ட்வீட் போட்டிருக்கான், இந்த வேட்டையின் பாட்டு நல்லா இருக்கு ட்வீட் போட்டிருக்கான். கீழே கமெண்ட்ல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் திட்டுறாங்க, கண்டபடி அசிங்கசமாக என்ன அவன் பாட்டு பிடிச்சிருக்கு அவன் சொல்கிறான் பேர், அவனுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது அவனோட தனிப்பட்ட விருப்பம், அவனுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிக்காம போகட்டும் அது பிரச்சனையே இல்லை. அவன் என்ன சொல்கிறான், இந்த பாட்டு நல்லா இருக்கு கேட்க, அவ்வளோதான், அது அவனோட கருத்து, அப்படி தான் பார்க்கணும். நான் வந்து பிடிச்சிருக்கேன் பிடிக்கணும்னு சொல்றது என்னோட கருத்து, அப்படிதான் பார்க்கணும். அதுக்கு கீழே வந்து நீ விஜய் ஃபேனாக இருந்துட்டு எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதே ஒரு ரஜினி ஃபேன் வந்து கோட்டு நல்லா இருக்கு, கோட்டு நல்லா ஓடுதுன்னா இன்னும் கீழே வந்து நீ வந்து ஒரு ரஜினி ஃபேனாக இருந்துட்டு ஏன் அதை பண்ற இப்படி பேசுற. கம்ப்ளீட் சோசியல் மீடியாவே வந்து டாக்ஸிக்கா இருக்கு. அதுதான் ப்ரோ, இது இப்போ அந்த ஜெயமிர விஷயம் வந்து அவங்க கொண்டாலும் மீடியா வந்து நல்லா பேசுகிற மாதிரி இருந்துச்சு மீடியாவில், பட் திடீர்னு டோஸ் சொல்லி அது எப்படின்னு புரிஞ்சு ப்ரோ. ஏ இதில் இன்னும் ஒன்றுமே கிடையாதுங்க, அவங்க வந்து முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ கருத்து வேறுபாடு பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் உடனே நீ ஒரு வருஷம் முன்னாடி இன்டர்வியூவில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஓவராக பேசுனீங்களே, ரெண்டு பேரும் நான் இல்லைனா நீ இல்லை, நீ இல்லைனா நான் பேசுனீங்களே, ஏன் பிரிஞ்சிருங்க, ஐயோ அதான் கருத்து வேறுபாடு பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ பழைய வீடியோ எடுத்துகிட்டு வந்து கேள்வி வைப்பியா நீ, அது ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. எனக்கு அவங்களுக்குள்ள பர்சனலாக ஒரு இது அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே முன்னாடிலாம் இப்படி இன்டர்வியூ கொடுத்தீங்களே, இப்படி கொடுத்தீங்களே, இந்த வலை பேச்சு அன்றே சொன்னது வலை பேச்சு என்னடா நீ அடுத்த மாசம் வந்து சமாதானம் சேர்ந்துட்டாங்கன்னு என்ன சொல்லுவேன், அவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை அடுத்த மாசமே சமாதானம் பண்ணிட்டாங்கன்னு என்ன சொல்லுவேன். இதெல்லாம் வந்து அன்றே சொல்றதுனாடா, எதுக்குடா அன்றே சொல், இது அன்றே சொல்ற ஆறு மாசம் முதலே கண்டுபிடிச்சிட்டாரு அவரு, என்ன ப்ரோ அவங்க சேனல்ல எதையும் பண்ண மாட்டானுங்களே ப்ரோ, எல்லாரும் சேர்த்து அவங்க எப்பயுமே பயாஸ்டாவே இருக்கிறது இல்லை, எதனா ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறது, அந்த பிரச்சனையில நல்லா குளிர் காய வேண்டியது, எல்லா சேனல்லையும் போய் இன்டர்வியூ கொடுக்க வேண்டியது, அதே பொழப்ப வச்சிட்டு இருக்கானுங்க அந்த மூணு பேரும். எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறாங்க தெரியுது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முன்னாடி தெரிஞ்சிடும்ல, பழக்க வழக்கத்தில் இருக்கும் அப்படின்னா தெரிஞ்சிடும்ல. அது ஆக்சுவலாக எனக்குமே உன்னுடைய தெரியுங்க, எல்லாருக்கும் தெரியும், சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு அஃபிஷியலாக வரதுக்கு முன்னாடி அது ஓகே அவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் முன்னாடி தெரியும், அரசு போகிறதெல்லாம் வெளில தெரியும். மிகப்பெரிய இராணுவ ரகசியமாக திடீர்னு இவர் இப்படி சொன்னார் அவர் அப்படி சொன்னார்னே அவங்கெல்லாம் கூட அவரை எதுவும் கேட்க முடியாதா, இல்ல கேட்டா அவங்க வேற ஏதாவது சொல்லுவாங்கன்னு பண்றாரா, கட்டுக்கிறது இல்லையா? இப்ப சிவகார்த்திகேயன் இஷுவ தேவையில்லாம பெருசாக்குனது அவங்க தான், சேனல் சேனலா போய் உட்காந்து பேசினது அவங்க தான்,
அது பேசவே தேவையில்லாத விஷயம் தானே ப்ரோ மத்தவங்க கிட்ட. இப்ப அது வந்து பப்ளிக்கா சொல்ல வேண்டியன்னு ஒரு அவசியமே இல்லையே. அதனால இல்ல இதுல அவனுங்களே சொல்றானுங்க இந்த மாதிரி நாங்க பர்சனல் லைஃப பத்தி நாங்க எதையுமே பேச மாட்டோம்னு அவனுங்களே போய் நாங்க தான் முத சொன்ன ஹிஹின் கிக்கி பிக்கி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க தீகர்னு. ஆமா ஏதோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். சரி ப்ரோ இந்த தேவாரா பாத்தீங்களா, நான் அதை கேட்கணும் தான் வந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட். நாளைக்கு வருது இல்ல? ஆமா நாளைக்கு தமிழ்நாடு அந்த படம் எவ்வளவு தெரியுமா இருக்கு? 10 கோடி கிட்ட இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க, ஆச்சரியமா இருக்கு. 10 கோடி கிட்ட இருக்கு. ஃப்ரீ பிசினஸ் ஒருவேளை அவருக்கு மார்க்கெட் இல்லையா ஜூனியர் என்டிஆருக்கு? ஆமா என்டிஆர் ப்ரோ இல்ல 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 மார்க்கெட் இல்லையாவா? 10 கோடி வித்துருக்குன்னு சொல்றா மார்க்கெட் இல்லன்னு ஏறிங்க. 10 கோடின்றீங்களே அதான் சொல்றேன், நான் இன்னும் அதிகமா எதிர்பார்த்தேன். ராஜமௌழி படங்க, ராஜமௌழி தனி, அது வேற. நான் சொல்றது இது ஹீரோவா ஒரு டப்பிங் படத்துக்கு 10 கோடி ரூபா மார்க்கெட்ன்றது புஷ்பாக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வேற எந்த படத்துக்கும் பெருசாலாம் டப்பிங் படத்துக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. தெரியல நிறைய பேர் ஃப்ளாப்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து பெருசாலாம் படம்லாம் தியேட்டர்ல போய் பாக்குற வயசு இல்லைங்க எனக்கு. ஆனா அந்த டைம்ல பயங்கர நெகட்டிவ் தான் அந்த படத்துக்கு. ஃப்ளாப் தான் நினைக்கிறேன், தியேட்டருக்குலாம் ஃப்ளாப் தான் அந்த படம். ஆனா ரொம்ப நெகட்டிவா இருந்துச்சு பாய்ஸ் அந்த டைம்ல. ஆனா யங்ஸ்டர்ஸ் மத்தியில வந்து பெரிய நேம் இருந்துச்சு அந்த படத்துக்கு. பட்ஜெட்லாம் ரொம்ப ஏதோ புது 20 கோடி நினைக்கிறேன் அந்த படத்தோட பட்ஜெட் அப்பயே 20 கோடி. அது கொஞ்சம் ஒரு ப்ரீ மெச்சூரான படம் வச்சுக்கோங்க. அது ஒரு 10 வருஷம் கழிச்சு வர வேண்டிய படத்தை முன்னாடி எடுத்துட்டாரு அவரு. அதுல அதுல ஒண்ணுமே இருக்காதுங்க. ஆனா இவனுக்கு வந்து அந்த படத்துல இருக்கும் பயங்கரமா வந்து வல்கரா இருக்கு அப்படி இருக்குன்ற மாதிரி அப்ப வச்சு செஞ்சு விட்டானுங்க மீடியா எல்லாத்தையும். இல்ல நீ செஞ்சு இதை விட வல்கரா படமா இவ்வளவு படமா அப்படின்னு இல்லங்க. துள்ளுவது விலங்கு இதோட வல்கரா இருக்கும். அது படம் விலங்கு அதை நினைச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த படத்துக்கு பட்ஜெட் கம்மி, அதனால அந்த பட்ஜெட் ஒர்க் கிடையாது சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ போஸ்டர் பார்த்தா உள்ளே வந்தானுங்க. இது பட்ஜெட் அதிகம் இல்ல, 20 கோடி பட்ஜெட்ன்றதுனால இது ஒர்க் அவுட்டாகல. அது வந்து பட்ஜெட் கம்மின்றதுனால அப்ப இருந்த 2K கிட்ஸ், அப்ப இருந்த 2K கிட்ஸ் சொல்ல, அப்ப இருந்த ஜென்சி இந்த மாதிரி குரூப் எல்லாம் பார்த்து அந்த படத்தை ஹிட் ஆக்கி விட்டானுங்க. அது வந்து சும்மா 18+ சீன் இருக்குன்றதுக்காக போனாங்க. ஆனா படம் கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பரா எடுத்திருப்பாங்க ப்ரோ. அது அந்த டைலாக் டெலிவரி அதெல்லாம் அப்பெல்லாம் தியேட்டர்ல உள்ள போகும்போதே நம்ம உள்ள விட மாட்டானுங்க. 18 இன்னைக்கெல்லாம் தியேட்டர்ல உள்ள எல்லாத்தையும் விட்டுறானுங்களே. இன்னைக்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களா யூஏ வாங்கின படம் எல்லாம் ஏ வாங்க வேண்டிய படம் அப்படி இருக்கும். அது வந்து ஒண்ணுமே இருக்காது, ரெண்டே ரெண்டு சீன் இருக்கும், டீப் பிளாக் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். அதுக்கே நம்ம தியேட்டருக்குள்ள ஹைட்டை பார்ப்பானுங்க, அதை பார்ப்பானுங்க, 18 வயசு ஆச்சு பார்ப்பானுங்க. அதுக்கு வேலை முன்னாடி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிடுவானுங்க, 18 வயசு கீழே இருக்கவங்களா உள்ள வரக்கூடாது. நம்ம வந்து அப்படியே பயந்துருப்பீங்க, நம்மளை பிடிச்சி கிச்சி வெளில அமைச்சிருவானுங்களோ தியேட்டர்லேருந்து. அப்படியே அப்படி போய் பார்க்கணும். நியூ படத்துக்கெல்லாம் அப்படி தானேங்க, நியூ படத்துக்கு 40 ரூபா டிக்கெட் ஏறாசு சேலத்தில் பார்க்குறேன். அப்போ தான் தியேட்டர் ஓப்பன் ஆகுது. அப்போ எனக்கு 16 வயசு தான், 16-15 வயசு தான். நியூ படத்துக்கு அவன் வெளில எழுதி வச்சான், 18 வயசு கீழே இருக்கும். நான் கொஞ்சம் ஹைட் இல்லை, நம்ம எப்பயுமே ஹைட்டாக இருக்கும்ல. சரி ஓகே அவங்க பார்த்துருவான். டிக்கெட்லாம் வாங்கிட்டு தனியாக தான் போனேன். தனியாக போயிட்டு உள்ளே போகும்போது அப்படியே நம்மளை புரிஞ்சு இந்த ஏர்போர்ட்டில் செக் பண்ணி விடுற மாதிரியே விடுவானுங்க எல்லாம் அந்த மாதிரி. ஆனால் நியூ படம்லாம் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. ஃபன் மேக்ஸ் அதுன்னா ஓடிடி இல்ல 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 இல்ல
காமெடிங்க, அது காமெடி படம் தான். அதான் அதான் ஏ ஜோக்ஸ் நிறைய இருக்கும் ஆனா அதுலயும் அடிச்சாரு. கட்லாம் சொல்லி கட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் கோவத்தில் போனை தூக்கி போட்டு அந்த மாதிரிலாம் ஆச்சு. அந்த சென்சர் ஆஃபீசர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு? லேடியா? கோயம்புத்தூர் எம்எல்ஏ இப்போ கரண்ட் எம்எல்ஏ கோயம்புத்தூர் சவுத். ஆமா ஓகே ப்ரோ. ஒரு ஃபியூச்சர்ல ஏதாவது டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இல்ல ফুল டைம் ஆக்டிங் தானா உங்களுக்கு? க்ளோஸ் ஆச்சு, ஏதாவது டைரக்ட் ஏதாவது பண்ணுவாரா ஃபியூச்சர்ல? ஒரு கில்லர்னு ஒரு கதை வச்சிருக்காருங்க, கில்லர் அந்த கதை எடுக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. கரெக்டாக ரெண்டு மூணு வருஷமா சொல்லணும் இருக்காரு. பட்டு பேக் டு பேக் வந்து இந்த படங்கள் நடிக்க ரெக்கமெண்ட் பண்ணலே இருக்கிறதுனால பண்ண முடியல அவரால். ஆனால் அது பண்ணணும்னு வச்சிருக்காரு. தெரியுமா ப்ரோ? இல்லை சும்மா ஐடியா ஒன்லைன் மட்டும். அவரு தான் ஹீரோ, அவருடையதான் ப்ரோ. அவருக்கான ப்ரோ அவர் தெளிவாக சொல்லிட்டாருங்க, விஜய் சூர்யான்ற டைரக்டர் இன்னொரு டைம் டைரக்ட் பண்ணால் விஜய் சூர்யா மட்டும்தான் பண்ணுவார் அப்படின்னு அவருக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு. வாய்ப்பு கிடைக்கல, நடிக்க முடியாது. சோ நான் டைரக்டராகி படம் எடுத்து அதுல இருந்து காசை வர காசை வச்சு படத்தை எடுத்து நான் டைரக்ட் பண்ணிட்டு அதுல நான் நடிச்சுக்கிறேன் அப்படின்றதான் அவருடைய கோல். எனக்கு அவர் போர்ஷன் மட்டுமே பயங்கரமா பிடிச்சிருக்கும் ப்ரோ. அதுல எப்படிதான் அவர் அப்படி நடிக்கிறாரு, அந்த ஒரு எக்ஸ்பிரஷன், அவர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அவரை மாதிரி வேற யாரும் பண்ண முடியாதுன்னு நினைப்பேன். அந்த நெகட்டிவ் ஷேடுக்கு நீங்க அப்படியே ராயன்ல பார்த்தா அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்க மாதிரி இருக்கும். அவர் கொஞ்சம் காமா இருக்க மாதிரி இருப்பாரு அந்த வில்லன் கேரக்டர்ல. பட் இதுல பாக்குறதுக்கு இவர் எதுக்குதான்டா இப்படி பண்றாரு அப்படிங்கிற நமக்கே ஒரு ஒரு வெறி ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு வில்லனை பார்த்தா அப்படிதானே இருக்கணும் அப்படி இருக்கும். நீங்க பாத்தீங்களா ப்ரோ? காத்தி ப்ரோ நான் பாத்துட்டு பாத்துட்டேன் அடிக்கடி படத்தை மிஸ் பண்றோம். நல்ல படம்லாம் வரும், அதெல்லாம் மிஸ் பண்றாங்க. மிஸ் பண்ணிட்டு ஓடிடில வந்து பாத்துட்டு மிஸ் பண்ணிட்டு அப்படிதான் ஒரு சில படம் கொடுப்பாங்க. அவர் கொடுத்துருந்தார்ல. அப்போ வந்து
படத்துல ஒரு 1000 பேத்த கொலை பண்ணாலும் நேம் வச்சிருந்தா மட்டும் தான ப்ரோ 1000 பேத்த கொலை பண்ணாலும் இல்ல இல்ல அந்த தமிழ்ல நேம் வச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறம் என்ன தமிழ் படம் ஃபுல்லா கொலை பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இது புதுப்பேட்டை படம் 20 லட்சம் 30 லட்சம் காசை கொடுத்து யூ வாங்கி யூலாம் வாங்கியிருக்கானுங்க. நீங்க வேற யூ வாங்கி டாக்ஸ் ஃப்ரீ வாங்கிடுவானுங்க. அப்ப நிறைய கட்டு வச்சு போடுவாங்களோ? கட்டு இருக்காது ஒண்ணு இருக்காது. கம்ப்ளீட்டா வந்து இதா இருந்துச்சு. ஏன் கார்த்தி ப்ரோ இந்த ஸ்டார் நைட் ஏதோ நடக்க போகுது ப்ரோ, அதுல ஏதாச்சும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? எனக்கு நடிகர் சங்கத்தை சொல்றீங்களா? நடிகர் சங்கத்தோட பில்டிங் காசுக்கு அதுக்காக ரஜினி கமல் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஸ்டார் நைட் மாதிரி இந்தியாவா இல்ல ஃபாரினா தெரியல, பட் ஏதோ பிளான் பண்றாங்க. யாருக்குமே பண்ணாங்களே, சென்னையில பண்ணாங்க, மலேசியால பண்ணாங்க, எவ்வளவுதான் காசு வேணும் தெரியல. சென்னையில நடந்தது, மலேசியால நடந்தது. இவங்களுக்கு போர் அடிக்கிறது கெட் டுகெதர் ஒரு விஷயமா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ஸ்பான்சர் வாங்கி இப்படி போய் போட்டு படுத்துறாங்க அங்க போய் ப்ரோ. அவங்க நினைச்சா ஆளுக்கு 1 கோடி போட்டாலே பயங்கரமான பில்டிங் கட்டலாமே ப்ரோ. எவ்வளவு பெரிய பில்டிங் தான் ப்ரோ அது, இவ்வளவு நாளா கட்டுறானுங்க ப்ரோ. ராமர் கோயில் முன்னாடி இருந்தே கட்டுற மாதிரி இருக்குது ப்ரோ. 10-15 வருஷமா கட்டுறாங்கல்ல ப்ரோ. அது ஆனா இது கேட் இருந்தது ப்ரோ. மலை பாருங்க, இந்த ஏஜிஸ் இருக்குல்ல, ஏஜிஸோட வீடு இருக்குல்ல, அவருடைய வீடு ப்ரோ. அது கேஸ் போயிட்டு இருந்தது இல்லீங்களா? அதனால தானே ஏதோ லேண்ட் ப்ராப்ளம். அதெல்லாம் முடிஞ்சா, அதெல்லாம் முடிஞ்சி, அதெல்லாம் முடிஞ்சி இப்போ போயிட்டு இருக்கு. பாதி பில்டிங் கட்டிட்டாங்க, மீதி காசு இல்ல, காசு இல்லாம டிபெண்ட் இருக்காங்க. பெருசா ப்ரோ, ரொம்ப இதா பெருசா இல்ல, என்ன இது ப்ரோ? அது பில்டிங்னா அந்த ஆபீஸ் தான கட்டறாங்க இல்ல என்ன கட்டறாங்க? அது எல்லாமே கட்டறாங்க. கல்யாண மண்டபம், அந்த மாதிரி மண்டபம், டப்பிங் ஸ்டுடியோ, அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ்ங்க. சின்ன காம்ப்ளெக்ஸ் அது. 20 கிரவுண்ட் ப்ரோ அந்த இடம். ப்ரோ டாபிக் கண்டினியூ பண்ணி கல்யாணம் பண்ணி போறா ப்ரோ. கார்த்தி ப்ரோ, அவுட் ஆஃப் சினிமா டாபிக் தான். iPhone 16 லான்ச் ஆகுது பாத்தீங்களா? ஈவென்ட் நீங்க வாங்குவீங்க? iPhone 16 எவ்வளவு எவ்வளவு பிரைஸ் போட்டுருக்காங்க? அதே சேம் தான் ப்ரோ. லாஸ்ட் டைம் நம்ம ஊர்ல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல தான் ப்ரோ இருக்கும் இந்தியா ரிலீஸ். நீங்க ப்ரோ இது நவம்பர்ல போனீங்கனா சீப்பா கிடைக்கும். துபாயோ யுஎஸ்ஓ சீப்பா இருக்கும். டவட்டி AI இத அதுன்னு சொல்லி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகும். நீங்க iPhone தான யூஸ் பண்றீங்க? ஏங்க நான் யூஸ் பண்ற ஐபோன்லாம் வந்து இது 2016 அது, அப்போ இது 12 நினைக்கிறேன், 4 வருஷம். அது உபயம் பலாய் சார். அப்ப இப்ப ட்ரை பண்ணுங்க, வாங்குங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரே மாதிரி தான் இருக்கா ப்ரோ எல்லாமே? அதே தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் ப்ரோ. AI ஃபீச்சர்ஸ் சொல்லி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எப்படிதான் மார்க்கெட்டை பிடிக்கிறாங்கன்னே தெரியல ப்ரோ. நீங்க பாத்தீங்களா, வருஷா வருஷம் இந்தியாவில சேல்ஸ் அதிகமாகுது. அப்ப இந்தியால இருக்கவங்க எல்லாம் பணக்காரன் ஆயிட்டு போறாங்களா இல்ல என்ன தெரியல? இஎம்ஐ துணை ஐபோன் பொறுத்த வரையும் உண்மையிலே வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பருங்க. மத்த போன் மாதிரி எல்லாம் கிடையாது, ஹேங் ஆகாது. ஆனா சார்ஜர் ஒயர் மட்டும் பிஞ்சிடும். 1500 கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு ஒரு 7 மாசம் வந்துடும். யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணோம். ஐபோன்ல சைலன்ஸ் போடுறது காம்ப்ளிகேட்டடா இருக்குமா ப்ரோ? இதுல சைலன்ஸ் போட முடியுமா? ஏதோ சொல்லு. என் ஃப்ரெண்ட் சொல்லு. சைலன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் ஈஸியா போடலாமே. ஈஸியா போடலாம். பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும், அத கீழ வந்து கால் ரெக்கார்டிங் பண்ண முடியாதுல? கால் ரெக்கார்டிங் கிடையாது. அது காலையா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கறமா? உங்ககிட்ட பேசுறதே திரும்ப ரெக்கார்ட் பண்ணி கேக்கணுமா? இந்த வாட்டி வருது ப்ரோ. இந்த வாட்டி அது ஒரு ஃபீச்சர், கால் ரெக்கார்ட் பண்ணு. அது ஒருதா? ஆமா, அதை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாங்களா?
இப்ப வேற யாராவது பேசுறாங்கன்னா நீங்க அதை நம்ம லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம்னா அது ஒரு ஃபீச்சர். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு S24ல 10 வருஷம் கழிச்சு முன்னாடியே வந்துருச்சு இந்த அப்டேட். நீங்க எல்லாரும் வந்து யார்ட்டவும் சைனீஸ்ல பேசலாம், பிரெஞ்சு பேசுறவங்க பேசலாம், அந்த மாதிரிலாம் ஆயிடும் நினைக்கிறேன். அவ கொண்டு வராடே ப்ரோ, மார்க்கெட்ல என்ன பண்றது? இல்லைங்க, அப்படி டெக்னாலஜி அப்படி வளர்ந்தன்னு சொல்றேங்க. நம்ம தமிழ்ல பேசினாலும் அவன் கேட்கும், நம்ம ஹிந்தியில பேசினாலும் அவனுக்கு புரியும், அந்த மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஒரு மாசம் கமல் ஏதோ படிக்க போயிருக்காருன்றாங்களே, அது எதுக்கு? ஏதாவது படத்துக்காகவா இல்ல அவரு எங்க போயிருக்காரு? அவர் தான் அமெரிக்கா, அவரு யுஎஸ் போனாருன்னு சொன்னாங்க ப்ரோ. ஏதோ ஏஐ படிக்க போயிருக்காரு, எங்க தெரியல. 3 மந்த்ஸ் கோர்ஸ், ஏதாவது படத்துக்கா இல்ல என்னன்னு தெரியல. பிரசாந்த் வந்திருக்காரு ப்ரோ. ப்ரோ பிரசாந்த் வந்திருக்காரு ப்ரோ. சும்மா ஏதோ உருட்டுவாங்க, படிக்க போயிருக்காரு, அது போயிருக்காரு. எங்க போவாங்க? நான் லண்டன் போறதா? ஆக்ஸ்போர்ட்ல நீ கூப்பிடுறாங்களா? பாடுங்க பாட்டுக்கும் ஒரே மெட்டு தான் எடுத்து பாருங்க. அதாவது இது அனிருத்து கேட்டு நாளைக்கு ஏதாவது இன்டர்வியூனா அவர் அதை கேன்சல் பண்ணணும், அதுக்கு வழி பண்றீங்க நீங்கம்மா. நல்லா இருங்கடா, நல்லா இருங்க ப்ரோ, பாடுங்க ப்ரோ. ஏ அட தெரியலப்பா, இருங்கப்பா. அது என்னன்னு, அது என்னன்னு பாக்குறது மனசில ஆயோ, அது என்ன ஒரு லிரிக்ஸே புரிய மாட்டேது நமக்கு. அவன் இவன் தான் எழுதியிருக்க அந்த சூப்பர் சூப்பு. என்ன கேரளா ஃபேன்ஸ்க்காகவே எழுதுனதா வேர்டு? அப்படின்னா என்ன மீனிங், என்ன மனசுல ஆயோன்னா புரிஞ்சுதா? புரிஞ்சா இருக்கி அணைச்சு வரும். ஜெயிலர்ல, ஜெயிலர்ல அந்த வில்லன் சொல்லுவார் இல்ல, மனசுல ஏதோ இத சொல்லுவாரு சாரே அப்படின்னு. ஆமா, ஜெயிலர்ல விநாயகம் சொல்லுவாப்ல மனசுல ஐயோ அப்படின்னு கிளைமேக்ஸ்ல. என்ன இதுவரை டிரான்ஸ்லேட் எப்படி? மனசுல ஐயோனா மனசுல ஒரு கேட், மனசில் பதிஞ்சிச்சா, அதுதான் மீனிங். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதெல்லாம் போட்டுதானுங்க, இதெல்லாம் இந்த மா எங்க ஸ்டேட் கேரளமானோ எங்க டான்ஸ் கதகளியா, அந்த பாட்டு வந்து கட் ப்ரோ. ஹிப் ஹாப் தமிழா ப்ரோ அது? நீங்க ஹிப் ஹாப் தமிழ் இல்ல, அது அதை கட் பண்ணி இதுக்கு போட்டுதானுங்க. ஒரு தடவை எது போட்டாலும் காப்பின்னு ஒரு இது போடுறாங்க, என்ன பண்றது? இல்ல ப்ரோ, என்ன சாங் வந்தாலும் இதோட கமர்ஷியல் பாட்டியா, என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு? என்ன இப்ப பிக் டாக்ஸ் மாதிரி வந்து பாக்கனா பிக் ஸ்டெப் அப்படின்னு இங்கிலீஷ்ல பாட முடியும் ரஜினி சார். அந்த பாட்டு பண்ணலாம். ஐயப்பா, என்ன கம்ப்ளீட் கோமாளி ஆக்குறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்கடா நீங்க. நீங்களா அந்த ஃபைட்லாம் நான் கண்ணு முன்னாடி பார்த்தையா, அடிச்சுக்கிறானுங்க தேட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா, டம்மா டிம்மி இழுக்குது.
நீங்க படம் தொடங்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதனால கேப்சர் பண்ண வேணான்ட்டாங்க, இல்லாட்டி நான் பண்ணிருப்பேன். எனக்கு என்னன்னா என்ன சண்டை கிட்டு போட்டுங்க மர்டராயிருமா அந்த அளவு அந்த டாய் டூங்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டுப்புன்னு ரெண்டு பக்கம் நடுவில் ஒருத்தம் வந்து ரெண்டு பக்கம் ஒரு ஆராய விடுறான், அரை விட்டுனால கம்மன் போய் உட்காந்துக்கிறாங்க எல்லாரும். செம்ம ஐயோ எப்படியே நான் இத்தனைக்கும் அந்த ஒட்டப்பாலம் போனதே எதுக்குன்னா இங்கே இந்த தேவி துர்கா இங்கெல்லாம் கூட்டமாக இருக்குன்னு சொல்லி போனோம். அங்கேயே அந்த போடு தேவி துர்காலாம் போட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சு என்னை வந்து கசக்கி என் தொப்பையை குறைச்சி வெளியில் ஒரு 10 கிலோ கம்மியாக அனுப்பிச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்னையெல்லாம் பிடி எவன் என்னென்ன புளியனும் எவன் கிள்ளணும்னு நினைக்கிறானோ எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து கிள்ளி அடித்து கிஸ் கொடுத்து அனுப்பிச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் வெளியில். அதனால் எனக்கு என்னை ஒரு மாதிரி வந்து வெளியில் வந்து ஒரு மாதிரியே தான் நான் வந்திருப்பேன். நல்ல வேலை நான் சொன்னான் பையன் போ ஆனால் இங்கே வேண்டாமண்ணே அப்படின்னு நான் அவனுங்க தான் எல்லா ஆளுக்கு ரெண்டு கட்டிங் போட்டுக்கிறானுங்க வந்து எல்லாம் நிறுத்தி ஒரு குரூப்பு நிறுத்திட்டானுங்க. பார்த்தா எல்லாருமே வாட்டர் கேன் கையில் வச்சுருக்கிறானுங்க. என்னடா எதுக்குடா வாட்டர் எல்லாம் செவடம் மாதிரி கலக்கி வச்சுருக்கானுங்க, என்னடா என்னடா வாட்டர் கேன் அண்ணன் அண்ணன் நீங்கள் அது கேட்கக்கூடாது அது வேறே ஆகணும் அப்படின்ட்டு. சரிடா என்னதான்டா சொல்கிறாரு சரக்கு அது என்னடா அது வெள்ளையா இருக்கு இது வோட்கா வாடா என்னடானா அது நீங்கள் கேட்கக்கூடாது ஏதோ ஏதோ பட்ட சரக்கை கலக்கி வச்சுருக்கிறானுங்க. வச்சுட்டு முடிச்சுட்டு ஆட்டம்னா ஆட்டம் எல்லா எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான் ஃபைட். டான்ஸ்னால் எக்ஸ்ட்ரீமாக டான்ஸ் போடுறானுங்க, ஃபைட்னா எக்ஸ்ட்ரீம் ஃபைட்டு, அழுகாச்சி சீனா எக்ஸ்ட்ரீமாக அழுகிறானுங்க. ப்ரோ லிரிக்ஸ் எடுத்துட்டீங்களா? இரு கெவினு கொஞ்சம் கம்முன்னு தான் இருக்கு கெவினு. என்ன உங்களுக்கு நான் வந்து அதே நான் வாழ்க்கை பண்ணி ஒரு இவர்கிட்ட லிரிக்ஸ் எடுத்து ஒரு பாடம் சொல்லி ஒரு கேட்டும் காதல் தெனாறு பாஞ்சு தான் நீ படம் தூங்கணுமா கதை மாறுறா வண்டா பறிவேன் வண்டா பறிவேன் கேவலப்படுத்திருக்கு. ப்ரோ குழந்தைங்களா சோறு கூப்பிட்டு கொங்குவா வந்துரும் பாத்துக்க ஓடுதுங்க பூச்சாண்டி யாரும் கூப்பிடுறது இல்ல கொங்குவா வந்து சாப்பிடுங்க எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி ஞான வேலன் அதை கேட்டிருப்பாரு. எல்லா வீட்லயும் ஒரு தடவை ஓடிடும் ப்ரோ உண்மையில இந்த பிளட் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கன்னா குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் பாப்பாங்க ப்ரோ போய். இல்ல இல்ல அது இல்ல இல்ல நீங்க அது டோன்ட் வரி பிளட் எல்லாம் நீங்க நினைக்கிற அளவுக்குல இருக்காது. படத்துக்குள்ள வேற இன்னும் நிறைய விஷயங்கள் காட்டுவாங்க, காட்டுறப்போ உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு இருக்காது, அந்த அளவுக்கு இருக்காது. பிரசாந்த் ப்ரோ விடாமுயற்சி பொங்கல் லாக்குன்னு எப்படி ப்ரோ கன்ஃபார்மா? கன்ஃபார்மா கன்ஃபார்ம். ரொம்ப சிம்பிளா ஒரு இது எடுத்துக்கோங்க, அமரன் ரிலீஸ் ஆகுது, கூட வந்து பாத்தீங்கன்னா பிளடி பங்கர் ரிலீஸ் ஆகுது, ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகுதுங்களா. பிளடி பங்கர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி தான் தீபாவளிக்கே வருது, ஒரு பெரிய படம் ஒரு சின்ன படம் அப்படின்ட்டு. இன்னொரு படம் எங்க ஸ்பேஸ் இருக்கு லாஜிக்கலா கேக்குறேன், இன்னொரு படம் எங்க ஸ்பேஸ் இருக்கு? அது இது பிரதர் பிரதர் வருது இல்ல ப்ரோ? பிரதர் வருது கண்டிப்பா, பிரதர் வருது. சோ மூணு படம் வர போகுதுங்க, பிரதர் முன்னாடி பின்னாடி மேபி. இந்த மூணு படம் வந்து இதுக்கான ஸ்பேஸ் வந்து தீபாவளிக்கு இருக்குங்க, கண்டிப்பா இருக்கு. வேற எங்க ஸ்பேஸ் இருக்குங்க தீபாவளியில? இப்போ அஜித் சார் படம் வருது அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 600-700 ஸ்க்ரீனாவது வேணும், எங்க ஸ்க்ரீன் இருக்கு? அவ்வளவுதான், நீங்க இது இந்த கால்குலேஷன் போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னொன்னு அவர் மகளிர் திருமணி என்னைக்குமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாரு, நல்லா பண்ணுவாரு. சொல்லிக்கிட்டு இருந்தோம்
நல்ல டைம் எடுத்து நீட்டா பண்ணுவார் அவரு. பொங்கலுக்கு வந்து பெரிய கலெக்ஷன் எடுக்கலாம் பிரதர். அது ஒன்று இருக்கு. லைக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ரெக்கவரி மோட்ல இருக்காங்க அவங்க. இப்ப வேட்டையன் வந்துச்சுன்னா ஒரு ரெக்கவரி, பெரிய ரெக்கவரி ஆகும் அவங்களுக்கு காசு. எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எல்லா காசும் அவங்களுக்கு திரும்பி வரணும் இல்லை. ஸோ வேட்டைன் வருது, அது ஒரு பாசிட்டிவ் ஆச்சுன்னா அதுலேருந்து எடுத்து தான் விடாமுயற்சிக்கெல்லாம் பொசிஷன் பண்ணுவாங்கங்க என்னங்க. ஏன்னா அது பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணோம் நம்ம அப்படிங்கிறப்போ அந்த டைம் கரெக்டாக இருக்கும் பிரதர். எனக்கு இல்லை கிறிஸ்துமஸ் கூட நிறைய பெரிய லீவ் பெரிய வீக்கம் தானே ப்ரோ. இல்லை டிசம்பர் வந்து கொஞ்சம் ரிஸ்கியான மாதம் தலைவா. நம்ம அதுவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதான் இது புயல் அதுன்னு. உங்களுக்கு தெரியும் டிசம்பர்னாலே இங்க நம்ம 7.5 கூட்டிடுவோம். என்னைக்காவது ஒரு டிசம்பர் தான் நமக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிறப்ப ரிலீஸ் ஆகி எங்காவது லாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு புயல் அடிச்சதுன்னா பிளாஸ்ட். என்னைக்குமே நம்ம பிரசாந்த் ஹிஸ்டாரிக்கலா பிரசாந்த் ப்ரோ, அதுவும் இல்லாம ரெட் ஜெயின்ட் வேற விடுதலை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இல்ல? இல்ல அது டிசம்பர் 20 வருதுங்களா? கரெக்ட்டுங்களா? 20 வருதா? நீங்க அப்ப எடுத்து சும்மா எடுத்து நீங்க ஒரு மேட்ச் பண்ணி பாருங்க. சும்மா 999 பின்னாடி கத்திக்கிட்டே இருக்கானுங்க ஒருத்தர் நவீன்லாம் வந்துட்டு என்னென்னமோ என்னென்னமோ கெட்ட வார்த்தை ஓட்டி என்னென்ன அவங்களுக்கு ஒன்றும் புரியறது இல்லைங்க. டே இன்ஃப்ளூயன்சரை நீ திட்டினாலும் எனக்கு காசு, திட்டினாலும் எனக்கு காசுடா. நான் ஏதோ ஒரு வகையில் இதை யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்கிறேன். 10 பிசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஏன்டா தொண்டை வத்த கத்திக்கிட்டு இருக்கிறீங்க பாவம். எந்த ஃபேனாக தான் இருந்தாலும் சரி தொண்டை வத்த கத்தாதீங்கடா. போய் பொழுதுனிக்கும் பார்த்தீங்கன்னா உட்காந்து 4 மணி நேரம் நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, இந்த கபிலனுங்கிறவங்களாம் ஏதோ பேமெண்ட் கீமெண்ட் ஏதோ எனக்கு ரஜினி சார் நமக்கு யாரு மேல என்ன வேணுமோ, நீ திட்டுறியா நான் திட்டுவேன், நீ சண்டை போடுறியா நான் சண்டை போடுவேன், நீ அமைதியா போறியா நான் போவோம், அவ்வளவுதான். அவ்வளவு ரொம்ப சிம்பிள். அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் நம்ம. உட்காந்து இன்னும் நைட் உட்காந்து யாகம் வளர்க்கறது நம்ம வேலையா? இவர் நல்லா இருக்கக்கூடாது, அவர் நல்லா இருக்கக்கூடாது. டேய் தமிழ் சினிமா ஓடணும், எந்த படமாக இருந்தாலும் எங்களுக்கு ஓடினா தான் நாங்கள் எல்லாருமே நல்லா இருப்போம். அப்போ அது என்ன ஓடுனா என்ன, இப்போ நாளைக்கு வேட்டையன் ஓடுதுன்னா இப்போ எனக்கு அது கசக்குதா? நான் இத்தனைக்கும் ஒரு விஜய் ரசிகர்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டாக தான் பேசுனேன், என்ன உண்மையாக தானே பேசணும் நான் கோட்டு ரிவ்யூவில். அது சும்மா அசால்ட்டாக சொம்படிச்சு விட்ருக்கலாமே. அவ்வளோ இவ்வளோதான் நம்ம மீட்ரு, இவ்வளோதான் சப்போர்ட் வேற, நம்ம ரிவ்யூ வேற. நம்ம இருக்கிற நியாயத்தை பேசிட்டு அடுத்தது வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். அதனால அஜித் சார் படம் எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நல்ல சாலிடா ஃபேமிலி சொல்ல அதே கிட்டத்தட்ட அதே கான்செப்ட்ல தான் இங்கே கோட்லயும் நிறைய இந்த மாதிரி அன்இல்லாஜிக்கல் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை பத்தி நீங்க பெருசா பேசலன்னு போட்டிருந்தானுங்க. நானும் சில ட்வீட்ஸ் எல்லாம் பாத்தீங்க, நான் நெகட்டிவ் தெளிவா சொல்லியிருந்தேங்க. VFX இல்லைங்க, இன்னொன்னுங்க திருப்பி சொல்றேன், இங்கிருந்து அதான் இங்கிருந்து மங்காத்தா கூட கம்பேர் பண்ற மாதிரி இது. என்ன அந்தந்த படம் அந்தந்த மூட்ல பாக்குறப்பங்க ஒரு ஃபீலிங் வரும், அதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. இப்போ கோட்டை பார்க்குறப்ப அதோட பிரச்சனை என்னென்னா அந்த லாஜிக். ஏன்னா வெங்கட் பிரபு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் கிடையாது, அவர் வெங்கட் பிரபு. அவர் தெளிவாக சொல்லிட்டு தான் எடுக்கிறார், என்ன எடுக்கிறாரு, நான் கமர்ஷியல் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படம் எடுக்கிறார். அப்படிங்கிறப்போ இந்த லாஜிக்கல் ஃப்ளாஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஓவரால் அந்த படம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தருது? நான் அப்போ வந்து என்னென்னா யுவன் சங்கர் ராஜா BGM சமையல் பண்ணியிருக்காருண்ணே, அதுக்கே திட்டினானுங்க. அப்போ இன்னைக்கு 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை ஓ யுவன் BGM ஓ அப்படின்ட்டு இருக்கானுங்க எல்லாருமே. ஆனால் அதான்டா அப்போ சொன்னேன் நான், நல்லா இருந்தது. டு பி ஹானஸ்ட் என்னென்னா உண்மையை சொல்லப்போனால் என் பக்கத்தில் உட்காந்துருந்த கேரளா ஃபேன்ஸில் ஒரு 2-3 பேர் டிசப்பாயிண்டட் படம். நான் சொன்னேன் யோ டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, இது FDFS வாட்சு, நீ ஒழுங்காக தூங்கலை, அரை சரக்கில் பார்த்துருக்க படத்தை உனக்கு புரியாது, ஒரு நாள் கழிச்சு போய் பாரு இன்னும் புரியும் அப்படின்னேன். அப்படி அதே மாதிரி ரெண்டாவது தடவை பாட்டு ஆனால் செமையாக இருக்குன்னு அப்படின்னானுங்க. அதான் சொன்னேன் அவசரப்பட்டு இந்த பாதி போதையில் பார்த்துட்டு அந்த படத்தை கால்குலேட் பண்ணாதீங்கயா, ஒரு 2 நாள் விட்டு பாருங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு. நமக்கு என்னென்னா அந்த மெச்சூரிட்டியோடு உட்காந்து பார்க்குற அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு புரியுது. பர்டிகுலராக பாருங்கள், இப்போ நான் சொல்கிறப்போ அந்த ஜீவன் கேரக்டர் அப்போ தான் என்னென்னா 2 நாள் கழிச்சு சொல்கிறது வேறீங்க, அப்போ ஜட்ஜ் பண்ணுறது ஒன்று மேட்ரு இருக்குல்ல. எனக்கு அதை பார்த்தா ஜீவன் கேரக்டர் தனியாக தெரியுது, என்னடா பிரித்து எடுத்துருக்கேன் அப்படியே அப்படின்ட்டு அதை மென்ஷன் பண்ணுறோம். இன்னொன்று
அது மென்ஷன் பண்ணுறப்ப என்னென்னா, ஒரு கமர்ஷியல் படத்தில் நிறைய விஷயங்கள் நல்லபடியாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த சின்ன சின்ன குறைகள் அதில் என்னென்னா மேக்கப்பு, ஹேர் ஹேர் ஸ்டைலு, இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாம். இப்போ அதையெல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க அந்த இடத்துல. கமர்சியல் படம் லாஜிக் இல்லாம தான் எடுப்பாரு. ஆனா அந்த இடத்துல மட்டும் எப்படி பலூன்ட்டு பலூன் தாவறாரு லாஜிக் பேசப்போ, இங்க ஏன் லாஜிக் பேசலன்றதுதான் மேட்டர். என்ன மேட்டர்னா, அப்போ வந்து அவரோட ட்ராக் ரெக்கார்ட் ரஜினி சார் எடுத்து பார்க்கணும். எந்திரன் பண்ணியிருக்காரு கரெக்டா, அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அங்க அந்த பீக்ல இருந்த ஒரு மனுஷன் ஓகேவா. லிங்கா வந்து நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலா சைக்காலஜிக்கலா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அதைத்தான் கம்பேர் பண்ணி நிற்பீங்க. நிக்கிறப்போ லிங்கா பாக்குறப்ப என்னன்னா, அதுல இருந்து ஒரு ஸ்டெப் டவுனா தான் ஃபீல் ஆச்சு மென்டலா. சரிங்களா, நிறைய பேர் கழிவு திறனை டு பி ஆனஸ்ட் என்ன ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ன படம் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, சம ரெஸ்பான்சிபிளாக ஒரு மேட்டர் சொல்லியிருக்காருயா, இந்த பேங்கை பற்றி செமையாக ஒன்று சொல்லியிருக்காருயா. அப்போது அதில் இருக்கிற மைனஸ் நிறைய எனக்கும் தெரியுங்க, அதில் மைனஸ் நிறைய இருந்தது, விஎஃப்எக்ஸ் பிரச்சனைகள் இருந்தது, சிலதெல்லாம் பிளண்டர்லாம் இருந்தது. ஆனால் அதை விட்டுருவோம், என்ன சொல்ல வர்றாரு பேங்கிங் சிஸ்டம் இங்கே ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்ணுதுங்கிற ஒரு சம மேட்டரை இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ கொண்டு வந்து மக்களுக்கு சொல்கிறாரு. அப்போது அதுதான் முக்கியம். நம்ம அது அதுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோண்டி சும்மா நோண்டி அது அது வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், அதை மட்டும் நல்லா தெளிவாக கன்வே பண்ணுறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே. இப்போ வாரிசுனா வாரிசில் குறை இல்லையான்னு கேட்டிங்கன்னா 100% குறை இருக்குது. ஆனால் நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள், டிவியில் போட்டால் பாருங்கள், நிறைய உங்கள் ஃபேமிலிஸ் யாராவது பாருங்கள், வாரிசு பார்ப்பாங்க. என்ன மேட்டர்னா, அந்த ஃபேமிலி வாட்சுக்கு சமப்படாது. நீங்கள் ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் ஷோ போகிறவங்களாம் மண்டே எபிசோடியே வந்துடுவான், என்னடா அதுன்ட்டு, என்னங்க என்னடா அது இப்படி இப்படி சீரியல் டைப்ல கேட்டு உடைய வந்துருவான். ஆனா ஒரு தேர்ட் டே ஃபோர்த் டே ஒரு ஃபேமிலி போய் உட்காந்தாங்கன்னா அந்த படத்தோட ஃபீல் வேற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது அவ்வளவு கலெக்ட் பண்ணாது இல்ல கீர்த்தி, ரொம்ப சிம்பிள். இவ்வளவுதான் கீர்த்தி, இதுதான் மீட்டர். நான் என்னன்னா, இதோட ஒரு ஃபாலோஅப் க்வெஸ்சனாவும் நான் கேட்டுறேன். இப்போ கமர்ஷியல் சினிமால எவ்வளவு எவ்வளவு நம்ம லாஜிக் பார்க்கலாம் அதை சொல்லிருங்க. ஏன்னா மீட்டர் இருக்கும்ல, இந்த அளவுக்கு லாஜிக் பார்த்தா போதும், இதுக்கு மேல பார்க்கலாம். அவங்க அவங்க வச்சிருக்கிற லாஜிக்கு நம்மளை நம்ப வைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ரொம்ப சிம்பிள். கேஜிஎஃப் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா கரெக்டா. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரில இருந்து இறக்கி கன் அடிப்பான், டக்க டக்க டக்கன்னு அடிப்பான். எதுக்காக? அது வாழ்க்கையில எந்த நிஜத்திலையும் நடந்துடவே நடந்துடாது. அப்பளம் காய வைக்கிறதுக்கு ஹெலிகாப்டர் கொண்டு வருவான், எந்த ஜென்மத்திலையும் எந்த யாருமே அப்பளம் காய வைக்கிறதுக்கு ஹெலிகாப்டர் கொண்டு வந்துட மாட்டானுங்க. ஆனா படத்துல கன்வின்சிங்கா இருந்துச்சுல, இப்போ போட்ல கன்வின்சிங்கா இல்ல, அததான் நான் சொல்றேன் ரைட்டா. அதே இது என்னன்னா, உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லை, பட் நிறைய பேருக்கு நல்லா. இன்னொன்னு சொல்றேன், இப்ப தெலுங்கு இல்ல ப்ரோ, இல்ல நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் கேக்குறேன் சீரியஸா. சேப்பாக்குல ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து இன்னொரு ஸ்டாண்டுக்கு வண்டியில குதிக்க முடியுமா சொல்லுங்க ப்ரோ? அப்படி எவ்வளவு பெரிய ஆளா கன்வின்சிங் எல்லாமே ஓகே ப்ரோ. இந்த வருஷம் வந்து கிரவுண்ட்ல ஸ்டாண்டுக்கு ஒண்ணு இருக்கு, இந்த ஸ்டாண்டுக்கு இப்படி எவ்வளவு தூரம் இருக்குன்றது எவ்வளவு கீர்த்தி கீர்த்தி இல்ல ப்ரோ, நான் வந்து அதான் கேக்குறேன், அந்த கமர்ஷியல் மீட்டர் தான் கேக்குறேன். அதே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் ஃபாலோ பண்ணி கேக்குறேன். தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? அதான் அப்புறம் என்ன இல்ல ப்ரோ, ஒரு சின்ன இதோட இன்னொரு ஃபாலோ அப் क्वेश्चन தான் நீங்க இல்ல ப்ரோ, ஒரே நிமிஷம், இன்னொரு क्वेश्चन நான் கேக்குறேன் அப்படியே சொல்லுங்க. அதாவது இப்போ மார்க் ஆண்டனில வந்து அவங்க ஃபிலிமே அப்படி செட் பண்ணாங்க, இது வந்து லாஜிக்லெஸ் ஃபிலிம் அப்படினு. அங்க போய் நம்ம லாஜிக் தேட முடியாது, நம்ம கன்ஃபார்மா தெரியும். ஒரு பில்டிங் ஏறிட்டு இருப்பாங்க கரெக்டா, இவர் கண்ணாடியை வந்து எடுத்துட்டு இருப்பாங்க கையில. அப்ப வந்து சினேகாமா கூப்பிடுவாங்க, அவங்க கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு, மிளகா இஞ்சின்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, மேல நோட் பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்டா. உங்களுக்கு அந்த இடத்துலயே அவரு இந்த படத்தை எப்படி ட்ரீட் பண்ணுவாருங்கிறதுக்கான கிளிம்ஸா அங்கேயே கொடுத்துடுறாரு.
உங்களுக்கு புரியுதுங்களா? இது எல்லாமே சினிமாத்தனமா ஓரளவுக்கு இருக்குங்க அப்படின்னு கொடுத்து அதான் மீட்டரு அங்கேயே செட் பண்ணி விட்டுறாரு தெளிவா உங்களுக்கு, இவ்வளவுதான் மீட்டரு அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுதுங்களா? ஸ்டார்டிங்ல அந்த டோர் ஓபன்ல இருந்து தெரிஞ்சிச்சு டோர் வந்து ஸ்டக் ஆயி நின்னு பாத்தீங்களா? டான் டான் நீ போய் பார்த்தா அந்த லைப்ரரி டோர் மாதிரி இருக்கும், அதை போய் திருகி அந்த டோர் ஓபன்னா டோர் மாட்டிக்கும். அப்படிங்கிறப்ப என்னன்னா அது ஒரு சின்ன ஸ்பூஃப் விளையாண்டு இருக்காரு அவ்வளவுதான். நீங்க எல்லா இடத்துலயுமே பாருங்க அந்த பாராசூட்டா அதுல இருந்து வர்றதுல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூஃபோட டச் இல்லாம அவர் பண்ணிருக்கவே மாட்டாரு வெங்கட் பிரபு. ஏன்னா அவருக்கு தெரியும் இவனுக்கு கலா சுற்றுவானுங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்க ட்ரெயின் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பாருங்க, எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஸ்பூஃபோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கும் நீங்க கடைசி வரைக்கும். இன்னொன்னு பிரதர், ரேசியான ஸ்கிரீன் பிளேல நீங்க அதை திருப்பி சொல்றேன் அது இதே மேட்டர்ல நீ கேஜிஎஃப்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு 1000 விஷயம் அதுல கண்டுபிடிக்கலாம். ரொம்ப இல்லைங்க முத்துல மிக ஃபேமஸ் ஆன குதிரை தாண்டும் எதுல இருந்து ஒரு இதுல இருந்து ஒரு இது குதிரை ஏர்ல போகும் பாத்தீங்கன்னா ரெண்டு குதிரை ஏர்ல போகும் தலைவர் கூட்டி போவாரு அந்த சீன் தான் ஹையஸ்ட் கிளாப்ஸ் வாங்கின சீன் தெரியுமா உங்களுக்கு? இருக்கலே மோஸ்ட் லாஜிக்கல் சீன், ஆனா இருக்கலே ஹையஸ்டா தியேட்டர்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சீன் பில்டப்பும் அந்த அந்த ஸ்கிரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதை சுத்தமா மறந்துடுவீங்க. நீங்க ஒரு குதிரை வந்து எப்படி இதை தாண்டலான்னு. ஸோ நிறைய ஆடியன்ஸ் என்னன்னா அந்த பைக்ல தாண்டற மேட்டர்லாம் இருக்குல்ல நீங்க இப்ப சொல்றங்காட்டிக்கு நோட் பண்ணுவாங்களே தவிர அந்த படம் ஃப்ளோல அதெல்லாம் கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. ஸோ இந்த சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க பிரதர் சரிங்களா, அந்த ஸ்கிரீன் பிளே காட்டி அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி வந்து அப்பப்போ சில டைரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும், வந்து வெற்றி மாறும் வரைக்குமே உண்டுங்க, வெற்றி மாறும் வரைக்குமே உண்டு. எல்லாமே கொஞ்சம் ஓவர் ஹைப்டா தான் இருக்குங்க நீங்க பாத்தீங்கன்னா. ஆக்சுவல் சம்பவத்துக்கும் படத்துல வர்றதுக்கும் நிஜ சம்பவங்களே கொஞ்சம் ஓவர் ஹைப்டா தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி தான் வெங்கட் பிரபு எடுத்திருக்காரே தவிர நமக்கு ஒரு ஆடியன்ஸா என்டர்டெயின் பண்ணாரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த படம் வெளியிட்டு வர்றப்போ உங்களுக்கு நிறைய ஃபிளேவர்ஸ் உங்களுக்கு தந்துடுறாரு. என்னன்னா ஒரு அப்பா விஜய் இதுல ஒரு ஃபிளேவர் தந்துடுறாரு, அந்த பையன் ஜீவன் இதுல ஒரு ஃபிளேவர் உங்களுக்கு தந்துடுறாரு, ஸ்னேகா பிளஸ் அந்த அப்பா விஜய் இதுல வந்து ஒரு ஃபேமிலி ஃபிளேவர் வந்து தந்துடுறாரு, அந்த அப்பா அந்த பொண்ணு இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு அப்பா பொண்ணு ஃபிளேவர் வந்து தந்துடுறாரு. இப்படி நீங்க எடுத்து பாருங்க உங்களுக்கு நிறைய ஃபிளேவர்ஸ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு என்டர்டெயினருக்குள்ள பேக் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிருக்கு. அப்படி இதுல இதுல கீர்த்தி ஒருத்தவங்களுக்கு ஒன்னு ஒர்க் ஆயிருக்கு ஒன்னுக்கு ஒர்க் ஆகல உங்களுக்கு புரியுதுங்களா? சில பேருக்கு வந்து சில கேரக்டர் ஒர்க் ஆயிருக்கு, சில சிலவங்க சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒரு அம்மா வந்துட்டு ஏர் ஸ்டைல் சரியில்லை விஜய் இது அப்படின்ட்டு போகுது ஒரு அம்மா. ஸோ ஆனால் ஓவராலாக ஒரு படத்தை பார்த்துட்டு ஃபேமிலி ஆடின்னு சொல்ல வரும்போது எது ஒன்று பிடிச்சிருக்கியா? இது இந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் கீர்த்தி, ஏன்னா நம்பர்ஸ் டோன்ட் லைக். இப்போ சிங்கிள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாசு தியேட்டரில் வந்து திங்கக்கிழமை காலையில் வந்து போய் கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அது ஏன்னா இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் ஹேவ் கிவன் த அப்ரூவல். இந்த வருஷம் காஞ்சி போயிருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம், படமே இல்ல இல்ல சாமே. அதுல அரண்மனை 4 அந்த மாதிரி ஒரு ரெண்டு படம் தான். அதுதான் நண்பா என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவ்வளவு காஞ்சி போனனால தான் அரண்மனை 4லாம் அதுதான் என்ன என்ன பிரச்சனைனா நம்ம இந்த கிரே பிளாக் என்ன கூர்க்கும் இருக்கு அரண்மனை 4 போறீங்க. அரண்மனை 4ல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு என்ன புரியல எனக்கு? அரண்மனை 4 மாதிரி என்ன ஒரு படத்தை நீங்க எடுத்துற முடியுமா? என்ன ப்ரூவ் பண்றாங்க அப்புறம் துப்பாக்கி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 100,000 பேர் டுமில் டுமில் டுமில்ங்கிறதுங்க ஆடியன்ஸ் பார்த்து சலிச்சு போயிட்டானுங்க. இல்லை என்னங்க இல்லாட்டி திடீர்னு ஒரு பீரியடுக்குள்ளே போயிட்டு அங்கே போய் உட்காந்து கொலை கொலையாக பண்ணுறது அவன் என்னென்னா டே எவ்வளோ கூட அதை பார்ப்போம் டே எங்களுக்கு வந்து பேசிக் அதான் பழைய ஸ்டைல் போயிட்டாங்க டே எங்களுக்கு பேசிக்காக ஒரு ஹாரர் தாடா டிமாண்டி காலனி வந்துச்சா ஜெயிக்க வச்சுட்டாங்களா பெருசா டே எங்களுக்கு பேசிக்காக ஒரு என்டர்டெயினர் தான் இவ்வளோ தான் அவன் கேட்குறான். ஆட்டோ எடுக்கிறத விட்டுட்டீங்களே ப்ரோ வேண்டாங்க அங்கே போகட்டாங்க. நான் இப்பவும் சொல்கிறேன் தீபாவளிக்கு பிரதர் வருது அதில் ஒரு வேலையும் கிடையாது ஒரு என்டர்டெயினர். நீங்கள் அந்த படம் ஹிட் ஆகலையா ஹிட் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா முந்தினிக்கு படங்கள்லாம் ரொம்ப மோசமா போயிருக்கு அவருக்கு. அவரு பக்காவான கமர்ஷியல் டைரக்டர்,
ராஜேஷ் வந்து குறையே சொல்ல முடியாது. அவர் ட்ராக் ரெக்கார்ட் ஸ்டார்டிங் ஒரு படம்லாம் நிரட்டி விட்டுருக்காரு பிரதர். எல்லா டைரக்டர்களுக்கும் வந்து பிரதர், நீங்க எவ்வ எந்த பேர்பட்ட கொம்மனுக்கும் ஒரு சர்க்கிள் வரும் பிரதர். அதுக்காண்டி அவங்க அப்படியே ஒன்னுடைய பாதாளத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் இல்ல அப்படி சொல்ல வரல, புரியுது இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு சர்க்கிள் வரும் கீர்த்தி. அது நாம ஒண்ணுமே அவங்க ட்ரை பண்ணுவாங்க கீர்த்தி. சில டைம் அது சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒர்க் ஆகாது, அவங்க நினைச்சு போய் லாக் ஆவாங்க, அங்க போய் நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. வேற வழி இல்லாம அதை ரிலீஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய வருங்க. அந்த டைரக்டர் உட்காந்து சுயசரிதை எழுதும் போது அதோட பிரச்சனை நமக்கு தெரியுங்க. ஸோ திரும்பி பிரதர் ட்ரை பண்ணியிருக்காரு. நான் எப்பவுமே ஒரு நல்ல படம் வர்றப்போ என்னன்னா என்டர்டெயின் நான் சொல்றது அப்படியே அந்த பாட்டு ஹிட் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த மக்காமிசி பாட்டு பெருசாக ஹிட் ஆகி போச்சுப்போம் என்னங்க ஹிட் ஆயிடுச்சு. நீங்க வேணா பாருங்க, அப்படியே பில்டப் ஆகி ஹரி ஜெயராஜ் கம்பேக் கொடுத்து அடிச்சிருவாரு பாருங்க. அந்த அந்த படம் அடிக்குதா இல்லையன்னு பாருங்க, நீட்டா அடிக்கும். நீட்டா பேசிக்கா ஒரு ஃபேமிலி உள்ள போய் பிளாக் போஸ்ட் எனக்கு தெரியாது, பேசிக்கா ஒரு ஃபேமிலி சொல்ல போய் டொல்லாடுறப்போ கிளீனா இருக்குடா அப்படின்ட்டு வருவாங்க. நீ வேணா பாருங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சு பிரதர், சலிச்சுட்டாங்க பிரதர். உண்மையாலுமே சொல்றேன், அந்த கொலையை பார்த்து பார்த்து சலிச்சுட்டாங்க பிரதர். அவங்களுக்கு பேசிக்கா என்டர்டெயினர்ஸ், நல்ல கிளீனான என்டர்டெயினர்ஸ் கொடுத்தா அவன் ஜாலியை பார்த்துறான் பிரதர். கமர்ஷியல் என்டர்டெயினர்ஸ் ரொம்ப இந்த சித்தாந்தம் சித்தாந்தம் சித்தி சித்தில்லாததம் அதெல்லாம் ஓகே பிரதர்லாம் நாங்கள் பார்ப்போம். இந்த கிரிட்டிக்ஸ் இன்னும் வேலையெல்லாம் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு என்ன டே, எங்களை ஏதாவது சிரிக்க வைங்கடா டே, ஏதாவது ஃபன் பண்ணுங்கடா, ஏதாவது குழந்தைகளை படத்தில் காட்டுங்கடா என்னங்க. அப்போ தானுங்க ஒரு குழந்தை இருந்தால் தானே ஒரு பையனை கூப்பிட்டு போனால் அவங்க கூட ரிலேட் பண்ணிக்கும், ஒரு பொண்ணு இருந்தால் தானே அவங்க கூட ரிலேட் பண்ணிக்கும் அந்த பசங்க கூட. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாலு நாளாக என் தங்கச்சி பையன் டார்ச்சர் தாங்க முடியல. அதாவது மாதிரி கூட்டு போகணும்னு சொல்லி நான் புக் பண்ணியாச்சு, நாளைக்கு கூட்டு போகிறேன் தங்கச்சி குரூப்பு எங்கள் அம்மா அக்கம்மா எல்லாம் நாளைக்கு வேறு வழியெல்லாம் கூப்பிட்டு போகணும். அவன் ஞாயிற்றுக்கிழமை இருந்து நான் டார்ச்சர் பண்ணி இன்டெரக்டாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்க என்னை பார்த்தா பயந்துக்குவான், எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். பார்த்துங்க நீங்கள் அங்கே அந்த அளவுக்கு மார்க்கெட்டாக இருக்குது பிரதர். இன்னொன்றுங்க, விஜய் அப்படிங்கிற ஒரு அன்டிஸ்பியூட்டட் ஹீரோங்க. அதாவது ஆமா என்னன்னா அது இது பல பேருக்கு என்னங்க எப்படி ஒர்க் ஆச்சு. எனக்கு ஓகே அல்ஹில், எனக்கு ஓகே, எனக்கு வந்து பயங்கரம் இல்ல மோசம் இல்ல அந்த அந்த மீட்டர்ல ஒர்க் ஆச்சு எனக்கு. அதான் ப்ரோ படம் ஜாலியா போதும், ஆனா ஸ்பை த்ரில்லர் இல்லைங்கிறீங்க. ஸ்பைத்துல சும்மா வச்சதுங்க, அது என்ன ஸ்பை என்ன இருக்கு அதுல, அது அதுக்கு படத்துக்கு சம்மந்தமே இல்லை. இல்லை என்ன ஸ்பைனா இப்போ ஸ்பை த்ரில்லர்னா ஏதாவது கண்டுபிடிக்கணும் ஏதாவது, அது இல்லையா படம் அந்த பையன் வந்தோடனே ஓவர்டேக் பண்ணி அது வேற ஒரு பக்கம் போயிருது இல்லையா. அது வேற வேற ஃப்ளேவர் அவ்வளவு சொல்லுங்க அங்க ஃபுட் மத்த இதெல்லாம் சொல்லுங்க. என்ன மக்களும் ஏற நம்ம ஊரியா, ஐயோ நான் இங்க இருக்கிறதே அவினாசியா, இங்க இருந்து முக்கால் மணி நேரம் போனா கேரளாயா, நீங்க தாயா கேரளா கேரளான்ட்டு எப்ப பார்த்தாலும் அந்த போட்டு காண்டி வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல இருந்து தலைகீழா வர்றது கேரளாக்குள்ள போறதுக்கு. எங்களுக்கு கேரளாங்கிறது எங்களோட பார்டர். அது இந்த பக்கம் மெட்ராஸ்ல இருக்கோம்னா இங்க கிளைமேட் அப்படி இருக்கு, அங்க அப்படி இருக்கு, போகதான் செய்வோம். இங்க நல்லா தெரிஞ்சுக்க, பாலக்காடு வந்து மெட்ராஸ் மாதிரியே சூடான ஏரியா. நீ வந்து அலப்பையுமே இதெல்லாம் வந்து கரெக்டான சீசன்ல போகணும், இல்லைன்னா பட்டக்ஸ் எரிஞ்சிடும். பாலக்காடு என்ன ஸ்பெஷல்னா அதில் ஃபோர்ட் ஒன்று இருக்கு, அந்த மலமுல்லா டேம் இருக்கு, அதெல்லாம் ஸ்பெஷலு. ஃபுட்டு ஓரளவு கொஞ்சம் ஸ்பெஷலு. நான் சுற்றலைண்ணா, ஆக்சுவலாக எனக்குனா ரொம்ப டயர்ட் ஆகி போச்சு. நான் என்ன பிளான் போட்டிருந்தேன்னா கேரளாவில் இந்த விளாக் எல்லாம் எடுக்கலான்னு ஒன்று ட்ரை பண்ணோம், ஒரு அரை ஒரே ஒரு விளாக் ரெண்டு எடுத்தோம் அவ்வளோதான். பட் அது ஓகே ஓகே வந்துச்சு, அடுத்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியோம்னு வச்சுக்கோம். என்ன ஐடியா போட்டிருந்தேன், ஆக்சுவலாக படத்தை பார்த்து இந்த ரிவ்யூலாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வயநாடு போய் அங்கெல்லாம் என்ன நடக்குது மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து திருச்சூர் கிஷூர்லாம் போயிட்டு வரலாம்னு நினச்சேன். நான் பாடி கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகலை, ஏன்னா அதுக்கு முந்தின நாள்லாம் ட்ரைவ் பண்ணி வந்து நைட் ஃபுல்லாக தூங்காமல் காலைல படம் பார்த்து ரிவ்யூ பண்ணால் எனர்ஜி ஃபுல்லாக ஆவி வெளியில் போயிடுச்சு. பார்த்தேன் ஓகே வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஒரே ஒன் டே இருந்துட்டு அப்படியே ஓடியாண்டோம், ஓடியாந்துட்டோம்.
பட் கேரளா எப்பவுமே அது ஒரு மீட்டரே வேற நண்பா. நீ வந்து கேரளாக்குள்ள போனீங்கன்னா தெரியும், அது மீட்டரே வேற. ரோடுக எல்லாமே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரெண்டு டயர்ல தான் போவாங்க, நம்ம ஆட்டோலோட பயங்கரமா ஓட்டுவாங்க. இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஃபுட்டு பழக்காட்டுல ஜம்முன் இருந்தது உண்மையான ஃபுட். ஆக்சுவலா நம்ம ஹோட்டல் பீச் சைட்லாம் தான் எப்பயுமே ரொம்ப ஹீட்டா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்ட. ஆனா நீங்க இங்க இந்த சைடே சொல்றீங்களே. பாலக்காடு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஆக்சுவலா பாலக்காடு வந்து ரொம்ப ஹீட்டான ஏரியா. நீங்க வந்து 42 எல்லாம் தொடும் பாலக்காடுலாம். இல்ல சீரியஸா, இல்ல சீரியஸா, பாலக்காடு வந்து பயங்கர ஹீட்டான ஏரியா பாலக்காடு. கேரளாலேயே ரொம்ப ஹாட்டான பிளேஸ் வந்து பாலக்காடு. ஸோ இங்கே பொள்ளாச்சியிலேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 35-30 நிமிஷம். இவனுக்கு பூரா கல் குடிக்கிறதுக்கு அங்கே தான் போவானுங்க நம்ம குரூப் ஃபுல்லாக. இங்கே பேண்ட் இல்லை, அந்த பக்கம் செக் போஸ்ட் தாண்டி அந்த பக்கம் போய் கல் குடிச்சிட்டு லாட்ரி வாங்கிட்டு வந்துடுறது. இந்த லாட்ரிலாம் எப்படி ப்ரோ? அதெல்லாம் உண்மையாக இப்போ நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா நான் எப்படி அதை வின்னா இல்லையா? இல்லை இல்லை, அது எப்படி ஐயா நான் வாங்கினேன் போன தடவை, போன தடவை அழப்பி போகிறப்போ அதெல்லாம் பக்காவாக இருக்கும். அவனை எப்படி பண்ணுவானுங்கன்னா, நீ 3 மணிக்கு தினம் தினம் 3 மணிக்கு வித்ட்ராவல் நினைக்கிறேன் சரியா, அந்த இது குழுக்கல் அந்த இது பண்ணுவானுங்க குழுக்கல். ஆமாம், நீங்கள் 2 மணிக்கெல்லாம் போய் வாங்கிடணும், அது கரெக்டாக வந்துடும். உனக்கு வின்னரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாரு அந்த இது இதெல்லாம் வந்துடும், கரெக்டாக வந்துடும். 3 மணிக்கெல்லாம் பக்காவும் வந்துடும். 3-3.5 ரிசல்ட் சொல்லுவானுங்க. எப்படி நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு அப்படின்னா, அந்த மாதிரி தான் இருக்கு இல்லை ப்ரோ? லாட்ரி வந்து இப்போ நான் இன்னைக்கு வாங்கினா இன்னைக்கே வித்ட்ராவல்ன்றாங்க இல்லைங்களா? இப்போ நம்மள மாதிரி வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவானுங்க. நீ இன்னைக்கே மிஸ் பண்ணினாலும் அடுத்த நாள் அந்த டேட் போயிட்டு நீ அந்த கேரள கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் போட்டு பார்த்து அந்த டேட்டு யார் யார் வின்னர்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் இருக்கும். இருந்தனா நீ போய் வாங்கிக்கலாம் கவர்மெண்ட் கிட்ட. ப்ரோ குருவாயூர்லாம் போயிட்டு குருவாயூர்லாம் போயிருக்கிறேன்பா. இது என்ன என்ன கேள்வி நண்பா? சட்டையெல்லாம் உள்ள போய் கும்பிடணும், உள்ளா உள்ள போகணும். ப்ரோ நீங்க அடி அடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குமே. பட் ஆனால் அவன் இன்னைக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிள்ளிட்டு இருக்குது, அதங்காட்டிக்கு அவன் மாதிரி ஒரு ஒரு மாதிரி தான் இருக்கான். ஆளு கொழு கொழுனு ஆகிட்டான், என்ன என்ன பண்ணுறான்னு தெரில. ஆனால் நம்ம இமயமலைக்கு போவோங்க ரஜினி மாதிரி. அப்படியா? உண்மையாக சொல்கிற கார்த்தி, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விளாக் இந்த ரெண்டு விளாக் இது பண்ணிட்டேன். நாளைக்கு இன்னொருத்த ஸ்போர்ட்ஸ் டர்ஃப் என்மோ இருக்கான் அங்கே வரசனர் ஒருத்தர், அவருக்கு போய் விளாக் ஒன்று எடுக்கிறேன். அவர் தான் இல்லாட்டி வந்து ஒருத்தங்க ஒரு கிளினிக் வச்சுருக்காங்களாம், அது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களாம், நல்லா இது பண்ணுறாங்க. அங்கே வர சொன்னாங்க, அங்கே எதாவது போய் எடுப்பேன். இந்த ரெண்டில் ஏதோ நடக்கும். ஒரு 4-5 விளாக் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இமயமலை போவோம் கத்தி. சீரியஸாக வண்டி எடுப்போம், எது கார்லேயே போகிறோமா இமயமலை. இமயமலை எவரெஸ்ட் சிகரத்தில் போய் நிற்கிறோம் கார்லேயே, இல்லை டார்ஜிலிங் போய் நிற்கிறோம் கார்லேயே. ஓகே, போகும்போது போயிடலாங்க, வரும்போது தான் திரும்ப கடுப்பா இருக்கும். ஊருக்கு இந்த வண்டி ஓட்டிட்டு வரணுமாடா இங்க இருந்து அப்படின்னு பாருங்க. இல்லையா செத்து போயிடணும் இல்லையா? அது கம்மன் என்ன சொல்றேன், ஃபிளைட்டே வேண்டாம், ட்ரெயின்ல ஏறி வந்துருமா? செத்து போயிருவோம்ல ட்ரெயின்லாம். ட்ரெயின் வேணாங்க, ஃபிளைட்டு தாங்க. ஃபிளைட்ல போயிடலாம். சரியா, நீ இப்ப சொல்ற இல்லையா, முத விழாக்கு இமயமலை, இமயமலை பயணம் அப்படின்னு போட்டு ஆமா ஆரம்பிக்கிறேன். வந்து நானு கார்த்தி ஐயப்பன் செத்துருப்போம் செத்துருப்போம் முடிவு
இந்த கடிதம் வந்து சேர்கையில் அங்க செத்துறோம். எங்க அது நியூஸ் கார்ல அவங்க போட்டுக்கோங்க. நானா நாள் நீங்க எதுக்கு போட்றாங்க? நியூஸ் கார்ல அவங்க நியூஸ் கார்ல போட்டுக்கோங்க. மூணு நாள் ஸ்பேஸ் இல்லனாலே நானா நாள் இவங்களே இவங்களே முடிவு பண்ணி டிசைன் ரெடி பண்ணிடுறாங்க. இல்ல சீரியஸா கார்த்தி, எனக்கு என்னன்னா ரொம்ப நாள் இந்த வாரணாசி போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. போயிட்டு இந்த இவனு நம்ம ஆளுகள் நம்ம அதை அப்படியே வர வழியில இங்க போயிடலாம். அதான் அக்கோரி கிகோரில டார்ஜிலிங் போய் ஆப்பிள் அப்படியே திங்கணும்னு ஆசை மரத்துல இருந்த. அதான் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆசைகள்லாம் இருக்குது. ஐயப்பனையும் கூட்டிட்டு போயிட்டோம்னா அதே மாதிரி லடாக் போகணும்னு ஆசை. லடாக் ஏன்னா இவனுக்கு இந்த லடாக் எப்போ பார்த்தாலும் கத்திப்பாரு. இந்த தமிழ் யூடியூபரு நிறைய ஒரு ஆறு மாசம் பார்த்தீங்கன்னா பூரா போயில அங்கதான் போயிட்டு இருந்தானுங்க வண்டி எடுக்கிறது. காத்தினா போயிருக்காருங்க, காத்தினா போயிட்டு வந்து முண்டப்பு. கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் அப்படி இருந்தால மிக உயர பாலைவனம் அங்கதான் இருக்கையப்பா. அந்த இதுல காமிச்சிருப்பாங்களே மின்மினில, அத மின்மினி வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா லடாக் காமிச்சிருப்பாங்க. அவ்வளவு ஹைட் எல்லாம் காட்டினதுல கம்மிங்க. படத்துல காட்டினா அந்த படத்துல காட்டினது ஒரு 10%. சரி லடாக் போயிருமா அப்போ? சரியா என்ன செலவாகும் லடாக் போனா? நாங்க போனப்போ வந்து ஒரு ஆளுக்கு 1.5 லட்சம் ஆச்சு. இல்லையா சொல்ற? ஆனா ரொம்ப அது ரொம்ப காஸ்ட்லியோ அவங்க செலவு பண்ணதெல்லாம். அதனால அவ்வளோ ஆச்சு. ஹோட்டல் ஹோட்டல்ல இருந்து எல்லாமே ஓ அதனால அந்த அளவுக்கு ஆச்சு. அவங்க இல்ல அல்ல அவங்க பண்ணுங்க ஏழு நாளுங்க, ஏழு நாள் அவங்க போட்ட காஸ்ட்லி ஹோட்டல்ஸ் அந்த அந்த அதனால அந்த அளவுக்கு ஆச்சு. நம்ம நார்மலா போனா அவ்வளவு ஆகாது, ஒரு 50,000 or 60,000 ஆகும். அவ்வளவுதான். இங்க இருந்து லிப்ட் கேட்ட போய்கிட்டு இருக்கான் ப்ரோ. அங்க லிப்ட் இல்ல, பின்னாடி நடந்து போறானுங்க, சைக்கிள்ல போறானுங்க, இல்ல ஸ்கூட்டர்ல போறானுங்க. ஒரு பிளாக் இருக்குது, பணம் இல்லாம போயிட்டு வருது லடாக் வரைக்கும். அதெல்லாம் போயிருக்க மாட்டானுங்க, அவங்க அம்மா கிட்ட பணம் வாங்கி வச்சிருப்பான். பூரா பொய் கேமரால என்ன கம்ப்ளீட் பொய் பேசுறது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேர் ஒழுகுது, ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பயமா பேசுறாங்க ப்ரோ. லைஃப் வந்து ப்ரோ ஆரம்பிச்சாங்க, வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனடா வயசு? 17 வயசு. நீ என்னடா சாதிச்ச லடாக் போன? நாயே ஃப்ளைட் பிடிச்சி போனா அடுத்த நாளே அங்க போயிட போற. இது என்னடா உங்களுக்கு சாதனை? சொன்னோம்னா இப்ப சண்டைக்கு வருவானு பூரா நெகட்டிவ் ப்ரோ. இல்ல உங்கள மாதிரி எல்லாராலையும் ஃப்ளைட் அஃபோர்ட் பண்ண முடியாது. உங்க பிடிச்ச மாதிரி அவங்க போறாங்க. நியாயமா பத்தினா, நியாயமா பத்தினா, நீ அடிக்கிற பெட்ரோலுக்கு, நீ யூஸ் பண்ற வண்டிக்கு, நீ ஓட்டு போற காசுக்கு இதெல்லாம் காலகட்டினா ஃப்ளைட் சீப்பா தான் இருக்கும். ஃப்ளைட் அது 3 மாசத்துக்கு முன்னாடி போட்டா நீட்டா போயிடலாம். நீ பெட்ரோல் அடிச்சு ஒரு வண்டியை ஓட்டி விடைக்கலாம் விருந்து போய் அப்படிலாம் போறதுக்கு ஃப்ளைட் அது வரை கம்மியா தான் இருக்கும். இல்ல இல்ல நீ லடாக் போ வேண்டாங்கல்ல. அதுக்கு என்ன பண்றதுன்னா ஆடியன்ஸ வந்து குற்றவாளி ஆக்குறது. எப்படின்னா பாதியில இந்த ஸ்கூட்டர் கொண்டு போய் நிறுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வெயிலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வேர்வையெல்லாம் வருது, என் ஜட்டிக்குள்ள வந்து வேர்வை போகுது, ஆனா நீங்க யாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, யாருமே ஷேர் பண்ண மாட்டேங்க. ஒரு ஒரு இந்திய குடிமகன், இந்திய பிரஜை லடாக்கு பழைய வெஸ்பா ஸ்கூட்டரில் போகிறேன், இதுக்கு என்ன மரியாதை அப்படின்னா அவன் ஏ நான் சிவனேன்னு பார்த்துட்ருக்கேன்டா மத்தியான சாப்பிட்டு, ஏன்டா என்னை குற்றவாளியாக்குறேன், என்னடா பண்ணணும் உனக்கு அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 நண்பர்களுக்கு இப்போவே உங்களுக்கு என்னை பற்றி தெரிவிங்க அப்படிங்கிறது என்ன. அப்புறம் அவள் இது ஒன்று பார்த்தீங்கன்னா நீ ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து லடாக் டிக்கெட்டோட மாதிரி 9,000 ரூபா இருக்கு. சென்னை 30 கிலோமீட்டர் நிறுத்தி நிறுத்தி
அதுக்கு ரூம் போடணும். அப்புறம் இந்த ஹிமாலயன் பைக்கு தான் போவானுங்க, இல்லாட்டி இந்த என்ஃபீல்டு எடுத்து புட்டு புட்டுன்னு போவானுங்க, அது பாதியிலே டயர்கள்ட்டு ஓடிடும், இல்லைன்னா எண்ணெய்க்குன்னு நின்று போயிடும். அதுக்கு என்ன பண்ணுவானுங்க, அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா மூக்கு சிந்திட்டு போயிட்டு அந்த இதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டயர் பிளாஸ்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது உட்காந்து ஏதோ ஒரு டயர் கடையிலுக்கு வந்து எங்கேயாவது நம்ம வடக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவன் பஞ்சர் போட்டு தருவான். அதனால ₹8,000 கொடுத்தான் ஃப்ளைட்டில் அவனே இறக்கி விட்ருவான். ஆனால் இது வந்து இவனுக்கு இங்கேருந்து 3 நாள் வந்து பைக் ஓட்டிகிட்டே போய் இந்திக்காரன் வந்து பீடா போட்டு துப்பான் மூஞ்சில. நிறைய திருடருக்கு வந்துடுறானுங்க, அதுவும் நடக்குது. மரத்து காசு கேட்கறாங்க, இது பண்ணாதான் உண்டுவாங்க முடியும். இல்ல அப்படி இல்ல, அவனுக்கு தெரியாது சேக்கு, இவனுக்கு எல்லாம் வந்து வீட்டுல கொழுப்படுத்து போய் தான் பாதி பேர் வர்றானுங்க. ₹8,000 கொடுத்தீங்கன்னா அழகா உங்களை ஃபிளைட்ல கூட்டு போய் மேல இருந்து அது இமயமலை எல்லாம் பாக்கலாம். ஃபிளைட்ல இருந்து ஜன்னல் உலகத்துல பாத்தீங்கன்னா சூப்பரா நிலவரம். அதெல்லாம் முடியாது, நான் இந்த மாதிரிதான் வந்து இப்படிதான் ரோட்லதான் போவேன். நான் தலையிலாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா அப்புறம் அப்படிதான் இருக்கும். 1.5 மணி நேரம் ப்ரோ இங்க போறேன். அதுவும் 30 கிலோமீட்டர் ரோட்லதான் கொடுக்கும். அங்க போக போக பாத்தீங்கன்னா வந்து 10,000 அடி மேலன்னா அங்கெல்லாம் முக்கிய முக்கிய அந்த ரோட்லாம் ஏறி போறதுக்குள்ளே உனக்கு போது போதுன்னு ஆயிடும். அது மைலேஜும் கொடுக்காது, ஓரளவும் கொடுக்காது. வண்டி இன்ஜின்லாம் புகஞ்சு போய் என்ன மேட்டர்னா, ஒரு குரூப் போகும் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காண்டி பொறுமையா அது ஒரு டென்ஷன் ஆகாம பைசார்லாம் போறாருல்ல ஜாலியாக ஒரு குரூப்பா அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப டிசிப்ளின்டா ஒரு 10 பேர் வண்டி எடுத்துட்டு அப்படி போவாங்க. என்ன இவனுக்கு தனியா பாத்தீங்கன்னா அந்த பழைய டிவிஸ் எடுத்துட்டு போறது இவனுங்க. ஏன்னா ஒருத்தர் எங்கடா போறீங்க அப்படின்னா, நான் சாதிக்கிறேன், நான் சாதிக்க பிறந்தவன் அப்படின்ட்டு இவன் உத்தரப்பிரதேசத்துலயே போட்டு பிறந்துருவானுங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது அங்க அதை கிராஸ் போட்டு போவானுங்க, வெளியிலயும் சொல்ல முடியாது பிறந்தது. அதுக்கப்புறம் வீடியோ வரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நான் சோகமா இருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்டா நீ சோகமா இருக்க சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே தான் அங்கே போறது. அதில் லடாக் போனால் இவனுக்கு ஓடிட்டு போற அந்த பழைய வண்டி அது 2 திருப்பும் கூட ஏறாது பார்த்துக்க, அது வேற பூமி அது. அது அது கரெக்டாக ரோடு இந்த டயர் கீரெல்லாம் ரோடே இருக்காதுங்க. அதுதான் கரெக்ட், அது பூரா மிலிட்ரி ஏரியா அது, அதெல்லாம் மிலிட்ரி வண்டிக்கு தான் கரெக்ட் பிறகுன்னு போயிட்டு வர்றோம். அது கொஞ்சம் பாதிக்கு மேல பனிதான் இருக்கும். என்ன மேட்டர்னா பனி உறைஞ்சு கருப்பு பனியில பனியில சரி கிறுக்கி விழுந்து உள்ள சொருகிட்டா அப்புறம் போக வேண்டியதான். அப்படியே எங்க விழுந்தவங்களும் தெரியாது, எங்க பாடி கிடக்கவும் தெரியாது. குளிர் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மடங்கு குளிர் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் காஷ்மீர். ப்ரோ ஒயிட் கலர் தான் போதும் ப்ரோ, இருக்கு இருக்கும் அது இருக்குங்க, அதெல்லாம் இருக்குங்க. ஏங்க தண்ணிலாம் வந்து நைட் ஆனால் உறைஞ்சிருங்க. காலையில் பாத்ரூம் போனால் கழுவ முடியாது தண்ணி இருக்காது. ஸோ ஆனால் காஷ்மீர் எல்லாம் சேஃப்டியாக இருக்குமா ப்ரோ? இந்த ரோஜா பத்தில் வர மாதிரி தீவிரம் தூக்கிட்டு போயிட்டாங்க போனா அங்க கூட போய் ஆழ்ந்துக்கு. ரோஜா படத்துல தூக்குற அளவுக்கு நீ பெரிய அரவிந்த் சாமி, உன்னை வந்து பாப்பாங்க, பாத்துட்டு அடைய அப்பா செக்க 7 ஒருத்த படுத்துட்டு இருக்கிறான், கொண்டு வாடா அந்த செகப்பு பாரதி வேணாம். வாதியும் பக்கத்துல படுத்து இது பண்ணாலும் அவங்க அம்மன் போய் பல்ல உடைக்கிட்டு போயிருவான், ஏதோ ஒரு ராய் படம் தூக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அடையோ அப்பா ரோஜா படத்துல மாதிரி இவர் கடத்திட்டு போய் இவர் இன்டர்வல் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா கொடியை வந்து அப்படியே என்னையெல்லாம் போறீங்கல்ல, என்னையெல்லாம் கடத்திட்டு போய் அவனை இன்டர்வல் பண்றாங்க. அவர் கடத்திட்டு போனா கடத்திட்டு போட்டு என்ன இப்ப இங்க இருந்து என்ன பண்ண போறாரு இந்தியாக்கு? பாகிஸ்தான்ல போய் நாட்டை வளர்த்துட்டோம், அங்க போய் பாகிஸ்தானி படத்துக்கு ரிவ்யூ கொடுத்தோம். அங்க போயிட்டு பாகிஸ்தான் இப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது நீ ஆள் லைட்டா தாடி லைட்டா கொஞ்சம் குஞ்சு கீழே இருக்கணும்னா வளர்த்தாருன்னா பாயின்னு சொல்லிக்குவாரு.
பார்த்தாலே பாம்பு விட்டுருவாங்க. அரவிந்த் சாமி வந்து அதுல இந்தியன் ரா இன்டெலிஜென்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாருங்க, அதனால தூக்குவாங்க. நம்மள எங்க தூக்குறாங்க? தீவிரவாதிகளுக்கு சமையல்காரன் ஆயிடுவேன். ஓ, நீங்க எல்லாம் போய் தீவிரவாதம் பண்ணுங்க, நான் வேணா இங்க சமைச்சு வைக்கிறேன். அப்படியே உங்களை கூப்பிட்டு போனாலும் ஐயப்ப வந்து உங்களுக்கு பயிறு பஜ்ரங்கி பை ஜாயின் பண்ணி காப்பாத்துவான். கவலைப்படாதீங்க, வீடியோ போடுவாப்புல. தீவிரவாதிகள் சாதாரண இல்லைங்க, அவங்க எல்லாம் கஷ்டம் இருக்கு. அந்த பக்கம் ஓரத்தை நின்று சிரிப்பான், அண்ணே மாட்டிட்டியானே அப்படின்ட்டு. பிரசாந்த்புரம் நல்லா சமைப்பீங்களா நீங்க? அதுதான் சொல்ற, தீவிரவாதிகளுக்கு விஷமே அதுதான். ரெண்டு நாள் சமைச்சு கொடுத்தோம்னா பேதியே செத்து போயிருவானுங்க. அப்புறம் உங்களை குக் வித் கோமாளில எல்லாம் அப்ரோச் பண்ணாங்களா அங்க? அதுல இருந்து அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. அதுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வேணுங்க. நினைக்கிறேன் அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போல தலை முடியை பிடிச்சி இழுத்து அடிச்சு ஸ்விம்மிங் பூல் விழுவான்னு நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் கண்டிப்பா போலீஸ் கேஸ் ஆகும், அது அது உறுதி. நான் போய் நடுவில் போய் மாட்டி பிக் பாஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்படிதான ப்ரோ இருக்கு, போட்டாச்சு மாத்திக்கிறாங்க. ஏன்னா அவன் பாக்குறான் விஜய் டிவிக்கு என்னன்னா அந்த வருஷம் வருஷம் அந்த 100 நாள் தான் அவனுக்கு மைலேஜ். அதை வச்சுட்டு அப்படி சீரியல் இது பண்ணி அப்படியே கொஞ்சம் பில்டப் பண்றாங்க. அதனால இந்த இந்த பிக் பாஸ் விட மாட்டாங்க பாருங்க. அண்ட் விஜய் சேதுபதி வேற தெளிவா தலைவர் பண்ணுவான், அதனால அட்டி நொறுக்கி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம் என்ன பண்ணோம்னா அசால்ட்டா அது இந்த ரெண்டாவது சேனல் ரெடி பண்ணிட்டேன், பிரசாந்த் ஷேர்ஸ்னு ஒரு சேனல், அதுல உட்காந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்ண வேண்டியதா குத்த வச்சு உட்காந்துட்டு. ரஜினி சொன்னாரு, ஆமா ஆமா கொஞ்சம் கிராமத்துல வீட்டுல நிறைய தெளிவா தெரியும் பேசுவாரு, அவ்வளவு தெரியும் அவருக்கு. உண்மையாலுமே தெரியும், சும்மா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பிளா பிளான்லாம் பேச மாட்டாரு, உண்மையாலுமே படிப்பாரு. ஸோ இந்த அளவு எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அவருக்கு தெரியும் எமர்ஜிங் டெக்னாலஜி நீ ஏஐ தான், நீ ஏஐ தான் வேர்ல்டை ரூல் பண்ண போகுது. நாம் இன்னைக்கு கண்ணு முன்னாடி நம்ம வேலையெல்லாம் போய் ரோபோட்டுகள் நம்ம வீதிக்குள்ளே இதே டைம் பாஸ் ஸ்பேஸில் ஒரு இதில் எங்கேயாவது பக்கத்தில் நம்ம ரோபோட் நாய்க்குட்டி படுத்துட்டு நான் தேய்ச்சிட்டு இருப்பேன், அது நடக்கும், சீக்கிரமாக நடந்து போயிடும். அதனால் நாம் நினைக்கிறத விட ரொம்ப ஸ்பீடாக ரோபோட் நாய் நம்பர் ஏஐ அடாப்ட் ஆகுது. அதனால் அவர் யூஸ் இருக்கார் அப்போ போயிட்டாரு நினைக்கிறேன். அங்கே 90 நாள் என்னமோ கிளாஸ் ஸ்டாலின் எங்கே தானே இருக்காரு? ஆமாம்மா, எல்லாம் ஸ்டாலின் இருக்காங்க, ராகுல் காந்தி எங்கே தான் இருக்காரு,
அவர் அவரோட ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க கேம்பெயின் இல்ல, அது நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு மைலேஜ், ஒரு 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 50,000 ஓட்டு மைலேஜ்னா கண்டிப்பா பண்ணி விட்டுருவோம். அண்ட் இன்னொன்று, நமக்கு பெருமை தானே, ஒரு யுஎஸ் பிரசிடென்ட் நாமினி வந்து நம்ம சிஎம்ஐ கூப்பிட்டு ஒரு ஒரு சப்போர்ட் பண்ண சொன்னாங்க, நமக்கு பெருமை தானே. ஆக்சுவலா இப்ப கமலா ஹாரிஸ்க்கு வந்து கை ஓங்கி இருக்காங்க யுஎஸ்ல, அதனாலதான் இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனா அடுத்து அவங்க யுஎஸ் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லாரியில தள்ளிட்டு தான் விடுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இல்ல ப்ரோ, ட்ரம்ப் வந்து தான் இது இருக்க போல இருக்கு. ஏன்னா நீங்க ட்விட்டர்ல பாத்தீங்களா, சென்னை ஹார்பர்ல கிட்டி இல்ல 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 அவர் சொன்னது என்னன்னா, அவங்க வந்து ட்ரம்ப் மேல என்ன காண்டுனா, அந்த ஆள் வந்து அமெரிக்காவை வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து பாக்குறாள், அமெரிக்கன்ஸுக்கு ஜாப்பு, இது இந்த இமிக்ரேஷன் மேட்டர் ஃபுல்லா டைட் பண்ணிடும். அப்படி டைட் பண்ணா நிறைய பேர் அந்த நாட்டை விட்டு வெளில வர வேண்டிய சூழல் நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால இந்தியன்ஸு, இங்க மைக்ரேட் ஆன இந்தியன்ஸுக்கு அந்த ஆள் சுத்தமா பிடிக்காது. ஐ மீன், கிரீன் கார்டு வாங்கின குரூப் வேற, இப்போ இந்த விசாக்கெல்லாம் எடுத்து அந்த அப்கிரேட் ஆகிட்டு இருக்கிற குரூப்லாம் ட்ரம்ப் சுத்தமா பிடிக்காது. பட் ட்ரம்ப் அங்க இருக்கிற அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அங்க இருக்கிற ஆளுக இவர்களுக்கெல்லாம் வந்து ட்ரம்ப் ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அந்த ஆள் வந்தா, போனத டேர்ம் வந்தப்போ வேலை வாய்ப்பு, அதே மாதிரி இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. கமலாங்கிறது லெஃப்ட், எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் குரூப்புக, இதெல்லாம் டெமோக்ராட்டிக் குரூப்புக. கமலா வந்தா என்னன்னா, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, இந்த இமிக்ரேஷன் இந்த தொல்லை எல்லாம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி சைனாவை போட்டெல்லாம் நோண்ட மாட்டாங்க, அங்கிருந்தெல்லாம் ஈஸியா வரும். ஸோ நம்ம ஆளுகளுக்கு வந்து உண்மையாக வந்து கமலா வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு இதுங்க, இதுதான் சொன்னாங்க அவங்க. ஏங்க ட்ரம்ப் வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்ட்டு அது சொன்னாங்க. மேட்ரு மீடியா ஃபுல்லா லெஃப்ட் சைட் இருக்கனால எலான் மஸ்க் வந்து ட்விட்டரை வந்து ட்ரம்ப் கொஞ்சம் ப்ரமோட் பண்றாரு. அங்க வந்து எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லாமே லெஃப்ட், அங்க ரைட்ல வந்து எந்த இதுவும் கிடையாது. தலைவன் ட்ரம்ப் வந்து என்னன்னா பக்கா ரைட்டு, அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளோட நரேட்டிவ் வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்லாமல் லெஃப்ட் மீடியா. லெஃப்ட் மீடியா என்னன்னா, ட்ரம்ப்பை சென்சர் பண்ணியோ இல்லை அவர் சொன்னதை திரிச்சோ நம்ம ஊர்ல நடக்குதில்ல. இப்போ நிறைய என்ன ப்ரோ, ஆனால் ட்ரம்ப் வந்து உண்மைக்கே ஒரு சரியான ஒரு ரேசிஸ்ட் மிசோஜெனிஸ்ட் தான். என்ன பிரதர், மத்தவங்க பூரா யோக்கினுங்களா? இல்ல, ஓபனா இருக்க மாட்டானுங்கன்றேன். அவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் இதுல இருந்துகிட்டு ஏங்க, நீங்க கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து படிங்க. எடுத்து பாருங்க, அவங்க கமலா ஹாரிஸ் எங்க இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க, எப்படி அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி எப்படி கொண்டு வந்தாங்க, என்ன பண்ணாங்க, அதெல்லாம் எடுத்து சும்மா பாருங்க, தமாஷா இருக்கும் ப்ரோ. அங்கேயும் கரப்ஷன் ரேட் ரொம்ப அதிகம் ப்ரோ, மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ற மாதிரி. இப்பெல்லாம் எல்லாம் ஒர்க் ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப கரப்படைஞ்சு போச்சு. அது இல்லாம கன் கல்ச்சர் வேற ரொம்ப அதிகமாயிடுச்சு. இல்ல அப்படி இல்ல ப்ரோ, அங்க கம்ப்ளீட் என்ன, அந்த பிளாக்ஸ் ஒயிட்ஸ் அப்படிங்கிற டிவைட் பயங்கரமா வந்துருச்சு இப்பெல்லாம். அதெல்லாம் ஒரு காலத்துல ஓரளவுக்கு இருந்துதான் இருக்குது, இப்பெல்லாம்
அப்படியே எக்ஸ்ட்ரீமா டிவைட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏதாவது ஒண்ணு எடுத்து சுட்டுக்கிறாங்களே இப்ப, அதுதான் பிரச்சனையா இருக்கு. லாஸ்ட் வருஷம் பாத்தீங்களா, ஏறக்குறையா நம்ம ஊர்ல எவ்வளவோ பரவாயில்ல பிரதர், கோயில் கிட்டி கும்பலாம் பிரதர், தைரியம் எல்லாம் அங்க நீங்க போய் எப்படி நெஞ்சு நிமித்திட்டு எல்லாம் போக முடியாது. பப்ளிக் ஸ்பேஸ் எல்லாம் எவன் எங்கிருந்து பொட்டு வீசுவான்னு நமக்கு தெரியவே தெரியாதுங்க. கடையில போனா நீங்க யூஎஸ் பாலிடிக்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாம மொளரா இருந்தீங்க. என்ன சொல்லுங்க, அக்ரிகோல்டன் நீங்க வந்து என்ன மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்கீங்களா யூஎஸ்ல? நான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்கேன், மயிரா இருக்கேன், ஆனா இங்க இருக்கிறேன் நானு. இந்த நாய் இங்க எலெக்ஷன் தோத்துட்டு ஏவி விட்டு சண்டை போட வச்சுட்டு இருக்கிறான். உலகத்திலே ஒரு வாட்டி பிரசிடென்சியல் எலெக்ஷன் தோத்து டிரான்ஸ்பர் ஆஃப் பவருக்கு சண்டை போட்ட ஒரே இடியட் இவன் தான். இவனுக்கு என்ன அங்க இருக்கான் நீ சும்படிக்கிற பாலிடிக்ஸ் வேற எந்த லட்சணத்துல இல்ல. நீ பரவாயில்ல, கமலா ஹாரிஸோடைய சாகசங்கள்லாம் சாதனைகள்லாம் சொல்லுங்க, எனக்கு தெரியும். நீ சொல், நீ சொல்லுவாப்ப, நீ தான் சொல்ல, நீ தான் பெரிய எக்ஸ்பர்ட் ஆச்சு, சொல்லு பாப்ப. நான் எக்ஸ்பர்ட் இல்லைங்க, நீங்க சொல்லுங்கங்கிற நான் எனக்கு தெரியல. என்ன 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 பண்ணியிருக்கிறாவேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. ஏன்னா நீ எந்த அளவுக்கு எனக்கு எனக்கு தெரியாதுங்க, நீங்க சொல்லுங்க. அப்போ லெஃப்ட் வெங்காயம் சொல்லாத, ஏன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டியில வந்து அவள் வரக்கூடாதுன்னு பார்ட்டிக்குள்ள இருக்கிறவங்களே சண்டை போட்டாங்க. ஏன்னா அவள் லெஃப்ட் எனஃபா இல்லன்ட்டு. என்ன அவளோட பாலிசி போய் பாருங்க, பார்டர்ல க்ளோஸ் பண்றதுக்கு அவளு பைடனு பில்லு போட்டாங்க. இங்க வந்து ரிபப்ளிகன்ஸே வந்து சப்போர்ட் பண்ணானுங்க, இத உடனே சைன் பண்ணோன்ட்டு. என்ன ஏன் தெரியுமா சைன் பண்ணல? ட்ரம்ப் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த இஷ்யூவை இவங்க சால்வ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி ஃபாக்ஸ் நியூஸ் அங்க இங்கன்னு சொம்படிக்கிற சேனல்ல போய் சொன்னான். உடனே அத்தனை பேர் யூ டர்ன் போட்டானுங்க. நீங்க அங்க உட்காந்துட்டு ட்ரம்ப் என்னமோ ஸ்ட்ராங் ஆன் இமிகிரேஷன், ட்ரம்ப் ஸ்ட்ராங் ஆன் இமிகிரேஷன், அவன் வந்து மெக்சிகோ வந்து செவரு. சரி, இப்ப 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 என்ன ஜோ பைடன் இருக்காரா இல்ல, நல்லா இருக்காரா? இருக்காரா? முதல்ல ஜோ பைடன் நல்லாதான்ப்பா இருக்காரு, அதுல நீ என்ன பண்ண சாதிக்கிறேன்னு கேக்குறேன். அவர் ஏதோ குளோன் ஒரு மாதிரி இருக்குன்றதுனாலதான் பார்ட்டியில மாத்தினாங்க அவனை கேண்டிடேட்டா. பாமர மக்கள் இருக்கும் போட்டுக்கு வரா. என்னது சட்டர்? எங்களுக்கு டாக்டர்ன்னு தெரியும். என்னது சட்டர்? சட்டர்ன்னுங்க சட்டரே இல்லன்னு பெரிய போடுங்க. என்னதுங்க சட்டர்னா? சட்டர் அது என்னது சட்டர்? நீங்க தானங்க சொன்னீங்க சட்டர் இருக்குது இல்ல. சட்டர் இருக்குதுன்னு சொன்னா என்ன சட்டர் இருக்குதுன்னு சொன்னேன். அவன் டிமென்ஷியா இருக்குது, டிமென்ஷியா அல்சைமர்ஸ் இருக்குதுங்க. அது இல்லங்க ஸ்டட்டர், ஸ்டட்டர் திக்கா சொல்றேன். அவன் கேக்சுவலா இருக்குது டிமென்ஷியா. நடந்து போக சொன்னா ஹெலிகாப்டர்லாம் தாண்டி போயிடுறான், சைட்ல எங்கேயும் போயிடுறான் நாலு. சரியா, நீ நீ சொல்றதுனே, நீ சொல்றதுனே கரெக்டுனே வச்சுக்கோங்க. ஒரு பொம்மைய ஒபாமாங்கிற ஒரு ஆள் வந்து சாவி கொடுத்து நாலு வருஷம் ஒரு பொம்மை பொம்மை பிரசிடென்ட் வச்சுக்கிட்டு அங்க, இதுதான் உண்மை. எவனுமே வர்றதில்ல. சொல்றது முதல்ல கேள்றா. நெட் இமிகிரேஷன் டவுன், எஃப்பிஐ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மென்ட். அக்ரிகோல்ட் இருந்துப்பா. நான் வந்து தெளிவா கரெக்ட்டா பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட.
நான் வந்து லூஸ் இன்னும் உங்களோட அனாவசியமான எந்த வார்த்தைகளும் யூஸ் பண்ணாம பேசிட்டு இருக்கேன். பிரசாந்த் பிரசாந்த் அவரு அவரு அக்ரிகோல்ட் எதுக்கு இரு அக்ரிகோல்ட் வெயிட் பண்ண அக்ரிகோல்ட் உள்ள வந்தா இமிகிரேஷனை போட்டு நெருக்கி விட்டுறான், நிறைய பேருக்கு விசா பிரச்சனை, நிறைய பிரச்சனை திருப்பி அனுப்புற அளவுக்கு எல்லாம் வந்து ப்ரோ அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆக்சுவலா இங்க வந்து என்ன ப்ராப்ளம், ட்ரம்ப் வந்து நீங்க நல்ல மாதிரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க, ஆத்திரமா கோபப்படுறதுனா எதுக்கு தெரியுமா? இருப்பா மாதிரி வளர்ற தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி அற்புரி எல்லாம் கிடையாது. உன்ன விட எனக்கு அமெரிக்கன் பாலிடிக்ஸ் தெரியும். பெசாமரு ஆமாப்பா உனக்கு, நான் தான் தான் ஓட் போட்டுருக்கேன் நானு மூணு நாள் எலெக்ஷன். ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கா உனக்கு யூஎஸ்ல? ஆமா அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் யுஎஸ் சிட்டிசன் தான். எவ்வளவு எத்தனை நாள் ஆச்சு யுஎஸ் சிட்டிசன் ஆகி? நான் யுஎஸ் சிட்டிசனா மூணு எலெக்ஷனா ஓட் போட்டுருக்கிறேன். அப்படியா? நான் ரெண்டு எலெக்ஷன் போட்டுங்கிறேன் பிரசாந்த். அவர்கிட்ட பேசுறேன் நானு, நீங்க கூட்ட பேசல ப்ரோ. யார் ஸ்ரீகாந்த் ப்ரோவா? நாகரீகமே இல்லைங்க படிச்சிருக்கோம். நம்ம ஃபாரின்ல வேலை செய்யறோம், 10 வருஷம் ஃபாரின்ல இருக்கோம், 5 வருஷம் ஃபாரின்ல இருக்கோம், யூஎஸ்ல இருக்கோம், இங்க இருந்து போயிருக்கோம். அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கு, வருமானம் இருக்கு. நீங்க எல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பீங்க ஓகேவா? கேட்டா சொல்லணும். ஓகே, நாங்க சென்னையிலிருந்து பேசுறோம் ஓகேவா? சொல்றதுக்கு அறிவு இருக்கணும் இல்லை முதல்ல? அதுக்கே உனக்கு தராதனம் கிடையாது, உனக்கு தகுதி கிடையாது. வாயை திறந்தா இதான் பேசிட்டு இருக்க. நீ வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க, நீ 3 எலெக்ஷன் ஓட்டு போடு, 30 எலெக்ஷன் ஓட்டு போடு. லோக்கல் பாடி எலெக்ஷன்ல சண்டை போற மாதிரி போட்டுட்டு இருக்க நீ. நீ சொல்றத நான் கேட்கணுமா? அது ஏன்னா அது ஏன்னு சொல்றேன் கேளுங்க. அப்புறம் நீ சொல்லி நான் ஏன் கேட்கணும்? முதல்ல கேட்கணும், உனக்கு அறிவு இருக்கணும் இல்ல? முதல்ல பேசுறதுக்கு பேசுற தராதரம் புரியவே காண்டதான் இல்ல உனக்கு? முதல்ல தராதரம் இருக்கா? பேசுற தராதரம் இருக்கா? தகுதியா பேச தெரியுதா? ஃபாரின்ல இருக்குன்ற படிச்சிருக்க, அதுக்கு தகுந்த மாதிரி பேசி பேசினா பதில் சொல்லுவாங்க. ஓகே சரி, ஓகே ரைட், ஒத்துக்கிறேன் நீ சொன்னது. ஓகேவா? சொல்றேன் கேளுங்க. ஏன் காண்டாறாங்கன்னு, ஏன் காண்டாறாங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து 200 வருஷத்துக்கு மேல டெமோக்ரஸியா இருக்கு என்ன. ஆனா ஒரு பாயிண்ட்ல கூட எவ்வளவோ சண்டை போட்டுக்கிறாங்க ரிப்பப்ளிகன்ஸ் டெமோக்ராட்ஸ், ட்ரம்ப் மட்டும் இந்த மாதிரி ஆன்டி இமிகிரேஷன் ஸ்டான்ஸ் எடுத்த ஆள் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க சரியா. இது வந்து 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இமிகிரேஷன் வந்து எப்பவுமே ஒரு பிரச்சனையாகும். இது வந்து நார்மலா நடக்கிறது, இது வலிய வழியா நிறைய வாட்டி நடந்திருக்கு. ட்ரம்ப் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அவன் ஒருத்தன் தான் இந்த 200 வருஷம் டெமோக்ரஸியில எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம், தோக்கிறதுக்கு முன்னாடியே எலெக்ஷன், நான் தோத்தன்னா எலெக்ஷன்ல வந்து ஃப்ராடு, நான் தோத்தன்னா எலெக்ஷன்ல ஃப்ராடு, நான் தோத்தன்னா எலெக்ஷன்ல ஃப்ராடு அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ஆளுங்களுக்கு வந்து அவன் வந்து சும்மா பேச்சு மட்டும் இல்லை, அவனோட லாயர்ஸ் எல்லாத்தையும் வச்சு எலெக்ஷன் சர்டிஃபை பண்ணாமல் இருக்கிறதுக்கு 1008 இல்லீகல் மூவ்ஸ் பண்ணான். அவனோட ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு என்னன்னா ஓட்டு சர்டிஃபிகேஷன் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணான். அவன் வைஸ் பிரசிடென்ட்ல தூக்கு போடுறதுக்கு ரெடியாக இருந்தான் அவன் சப்போர்ட்டர்ஸ். என்ன அவன் வந்து மெயினா பார்லிமெண்ட், நம்ம ஊர் பார்லிமெண்ட் மாதிரி இங்க இருக்கிற கேபிட்டல்ல 1000கணக்கான பேர் போய் சண்டை போட்டு போலீஸ கொன்னாங்க. இவ்வளவு பண்ணிட்டு அவன் லாண்ட் ஆர்டருங்கிறான், கன்விக்ட் ஆயிருக்கான் 35 கேஸ்ல. திருப்பி ஆரம்பிச்சுட்டான், என்ன சொல்றான்னா நான் தோத்தேன்னா எலெக்ஷன்ல ஃப்ராடுன்னு. இப்ப என்னன்னா இவ்வளவு பண்ணி உலகத்திலே மொதல் வாட்டி யூஎஸ் வந்து கண்டுபிடிச்ச சிஸ்டம் டெமோக்ரஸி, அதை நார் அடிக்கிறதுக்கு நம்பர் 1 ஆள் இவன் தான். நமக்கு என்ன காண்டுன்னா ட்ரம்ப் சும்மா ஜாலியா பேசுறான், அவன் ஹீரோ மாதிரி இது பண்றான், அவன் கண்ண வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறான், என்டர்டெய்னிங்கா இருக்கான்றதுனால
தூரத்துல உட்கார்ந்துட்டு அவனுக்கு வந்து ட்ரம்ப் இது பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு சின்ன இமிகிரேஷன் சிக்கி பேசுறது தெரியுமா, அந்த கடுப்பு தான் இங்க இருக்கு. என்ன எவனோ ஒருத்தன் சொன்னான், இவனோ ஒருத்தன் சொன்னான்னு. அப்ப என்னன்னா வந்து நீ யோசிச்சு பாரு, இப்ப நான் சொன்னதெல்லாம் மோடி பண்ணிருந்தா எந்த அளவுக்கு பிரசாந்த் காண்டாயிருப்பான், இல்ல நம்ம எல்லாருமே காண்டாயிருப்போம். என்ன நீங்க பிஜேபிஸ போட்டு நீங்களே காண்டாயிருப்பீங்க. மோடி எலெக்ஷன் தோத்துட்டு நான் போக மாட்டேன்னு அடம்பிடிச்சா காண்டாமா காண்டாக மாட்டீங்களா நீங்க சப்போர்ட்ரான்னு கூட அந்த வே. அதுதான் பிரச்சனை, ட்ரம்ப்போட பிக்கஸ்ட் பிரச்சனை அதுதான். அவனோட சண்டை போட்டு ராகுல் காந்தி எலெக்ஷன் தோத்துட்டு நாங்க ஜெயிச்சா ஜெயிச்சோன்னு சுத்திட்டு இருக்க அப்படி நாங்க காண்டா வேணாம் அதெல்லாம் இல்ல. அது எனக்கும் கார்த்திக்கும் ஐயப்பனுக்கும் எல்லாத்துக்குமே பொலிட்டிக்கல் அறிவு இருக்கு. ஏன்னா நீங்க பாக்குற அதே நியூஸ் சேனல் தான், யூ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு வாஷிங்டன், யூ ஓட் அவ்வளோதான். நீங்கள் பார்க்குற யூ கன்சியூம் த சேம் சோஷியல் மீடியா, வி கன்சியூம் த சேம் சோஷியல் மீடியா. அதனால ஓரளவுக்கு புரியுங்க அமெரிக்கா அரசியல்னா என்னென்ன ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி பேசல. மக்களுக்கு அவ்வளோ வந்து மக்கள் வந்து ஹேட்ரட்ல இருந்தாங்கன்னா ஹில்லாரி கிளின்டனை தூக்கி வீசிட்டு ட்ரம்ப் உட்கார வச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. எந்த நியூஸ் சேனல் காமிச்சாலும் ஒரு 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் காட்டுது. அவ்வளவு கூட இருக்காது, 5 பாயிண்ட் கூட கிடையாது. நான் அதை கூட ஒரு அது ஏன் அது ஏன் அவ்வளவுதான் கேள்வி, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், தெருநாவை 50.1 49.9 அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அப்படியெல்லாம் வராது. ஏன்னா ஏன் ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன் சப்போர்ட்டிங் ட்ரம்ப்னா அதுக்கு அவங்களுக்கான மெரிட்ஸ். நீங்க சொல்ற நீங்க காண்டாகிற மாதிரியே ரைட் விங்ல அவன் லெஃப்டை பார்த்து காண்டாக இருக்க 1000 மைண்ட் இருக்குதுங்க. அதனால இட் இஸ் நாட் என்டையர்லி அபவுட் ஒரே ஒரு பக்கம் தான் அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுங்க. இருங்க பேச விடுங்க சும்மா. நம்ம உலகத்திலேயே அமெரிக்கன் பாலிடிக்ஸ் இந்த 15 வருஷத்துல இப்ப என்ன சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்க ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் பரம்பரை மாதிரியே பேசக்கூடாது. போயிருக்கிறீங்க போய் இப்ப ஒரு வேலைக்கு போயிருக்கீங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிருக்கீங்க தட்ஸ் ஆல். என்ன சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீ சொல்ற எல்லா பாயிண்ட்டும் ஒத்துக்கோங்கன்னு சொல்லியா, என்ன ஒத்துக்கோ கத்துக்கோ என்ன என்ன பேச்சுது என்ன பக்கத்து வீதியில பக்கத்து வீட்லயே வந்து டெஸ்லா நின்னுட்டு இருக்கோம். அவன் காமெடி பீஸ் எல்லாம் கிடையாது. அவனை சொல்ற நீங்க தான் காமெடி பீஸ். எலான் மஸ்க் ஒரு பக்கம் நெகட்டிவ் வைங்க, அந்த ராக்கெட் இருக்குல்ல அதோட சிங்கிள் ராப்டர் பண்றதுக்கு இன்னும் 200 ரூபாய் ஆகும். குடும்பம் எல்லாம் சேர்ந்தீங்கனாலும் 200 ரூபாய் ஆகும். அவனை வந்து 8 வருஷத்துல பண்றான். அதனால அவனை நீங்க காமெடி பீசிங்க வேண்டாம். மேபி அவனுக்கு அவட பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்ல பொலிட்டிக்கல் லீனியன்ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அவனோட இந்த எல்லா அக்கிரமத்தையும் பார்த்துக்கிட்டு இவனுக்கு வந்து கம்ப்ளீட்டா உண்மையை மக்கள்கிட்ட இருந்து மறைக்கிறானுங்க. அதனால ரைட்டா மாறுற அப்படிங்கறத அவன் தெளிவா ஓப்பனா சொல்றான். அது மறைக்கல, அவன் தெளிவா தான் சொல்றான். பார்டர்ல போய் நின்று பார்டர் போலீஸ் கிட்ட உட்காந்து பேசுறான். அவன் டெக்சஸ்ல போய் பேசுறான் என்ன பிரச்சனைன்னு பேசுறான். அவன் சொல்றானுங்க அசால்ட்டா வர்றானுங்க உள்ள என்ன பண்றான்னு தெரியல உட்காந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணானுங்க. இதே உட்காந்து இதே எக்ஸ்ல வந்து அவன் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணான். இன்னைக்கும் ஃபுட்டேஜஸ் வந்து சும்மா எடுத்து பாருங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா தினமும் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா 100 பேர் 200 பேர் 500 பேர் 1000 பேர் வந்துட்டே தான் இருக்கிறாங்க. இந்தியன்ஸ் நிறைய பேர்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் இம்மிகிரேஷனில் இந்தியன்ஸ் உள்ள நிறைய பேர் மெக்சிகோ போய் உள்ள போறாங்க. இது நடந்துட்டே தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகாத அதுல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வருஷ வருஷமா நடக்குது. என்ன பிரச்சனை உனக்கு நான் சொன்ன பாயிண்ட்ல என்ன தப்புன்னு சொல்லு. அவ்வளோதானே, அது சொல்லிட்டு போ. புளுத்தியா நினைச்சா எல்லாரும் புளுத்தியா நினைக்கிறதுனால தான் பேசிட்டு இருக்கிறாங்க இங்க ஸ்பீக்கர்ல. யாரும் அப்படியே வந்து தன்னை அப்படி தாழ்த்தி எல்லாம் பேசிட்டு இல்லை. இங்க என்ன அப்படி பேசுறோம், எதுக்கு பேசுவான்னா வந்து நாங்கெல்லாம் இப்படி பேசுறோம் அப்படி பேசுறோம் சொல்லிக்கிறதுக்காக. எல்லாம் பேசுறதுக்கு தான் ஸ்பீக்கர் ஸ்பேஸ்க்கு வர்றது. என்ன ஸ்ரீகாந்த், இங்க ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் சொல்லுங்க. பிரசாந்த் ப்ரோ, ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, என்ன பிரச்சனை ப்ரோ? இங்க எதுவும் பிரச்சனை ப்ரோ. இங்க வந்து என்ன ஆச்சுன்னா, இங்க ஜோ பைடன் அவர் கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாம் நிறைய பிரச்சனைங்க ஆச்சு. இங்க மினிமம் வேஜே வந்து $12-$14 தான். அது $12-$13 தான் இங்க. இங்க அது ரொம்ப லோ. அது ஆக்சுவலி இங்க ஒரு $25-$30 இருந்தா தான் நம்மளால எதுவுமே எல்லாமே சமாளிக்க முடியும். மார்கேஜா இருக்கட்டும், லோனா இருக்கட்டும், சாப்பாடுக்கு, வெளியே போறதுக்கு, துணிக்கு, எல்லாத்துக்குமே. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாருன்னா, நாங்க வந்து $15-$18 வரைக்கும் நாங்க ஏத்துறோம் அப்படின்னு சொன்னாரு. அது மிகப்பெரிய ஃபெயிலியர். அப்புறம் இப்ப இந்த வாரெல்லாம் நடக்குது இல்லைங்களா, இஸ்ரேல் வாரெல்லாம் இருக்குது இல்லையா, நிறைய பேர் வந்து இங்க வந்துட்டாங்க. எல்லாரும் இங்க அங்க மைக்ரேட் ஆகி ரெஃப்யூஜா இங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு நிறைய வேலைங்க, அவங்களுக்கு இது, எங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எங்களுதெல்லாம் பறி போச்சு. அதுதான் அதெல்லாம் பிக் பெரிய பிக் பேக்லாஷ் எங்களுக்கெல்லாம். அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ட்ரம்ப் மேல நிக்கிறாங்க. கோல்டன் அது அவர் வந்துட்டு சொன்னாங்க ப்ரோ, திருப்பி திருப்பி என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆளுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் டிமென்ஷியா, அதனால வந்து கான்சியஸ்னஸ் நிறைய இல்ல. சோ அவரு அவரை ஏர்போர்ஸ் ஒன் பிளேன் எழுப்பதெல்லாம் விழுந்துறாரு. என்ன ஆயிடுச்சு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு மிகப்பெரிய பேக் எல்லாருக்கும். அது பேக்லாஷ் தான். அது அவங்க அவங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு இருக்கட்டும், இது எல்லாமே ட்ரம்ப்க்கு வந்து பவரா சேர்ந்துருச்சு. அப்புறம் வந்து அவருக்கு ஷூட் அவுட் ஆச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அது வந்து அவரு கண்டிப்பா அவரு ஜெயிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு எல்லாருக்கும். பாதுகாக்க முடியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் இவர் வந்து என்ன கேக்குறேன், ஸ்ரீகாந்த் அவர் பையன் தான் அவ்வளவு தப்பு பண்ணிருக்காரு, ப்ரூஃப் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவரை வந்து யுஎஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஒண்ணும் பண்றது இல்ல, எதுவும் பண்றது இல்ல. அப்பனா வந்து அங்க என்ன டெமோக்ரசி இருக்கு? அதேதான் ஹேமன் அந்த அண்டர் பைடனோட லேப்டாப்ல எனக்கு தெரிஞ்ச ஆமா அந்த சர்வீஸ்லயோ அதுலயோ எடுத்துதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சான் அவன் போட்டானுங்க. பயங்கரமா இருக்குல்ல இவங்களோட, எப்ப பார்த்தாலும் எங்க என்ன மேட்டர்னா,
வந்து பேசின அப்படி இல்லை, அந்த பால்டி ஈகிளா ஏதோ ஒரு ஈகிளா அவன் பேர் என்னமோ பேசின அப்படி இல்லை. என்னன்னா இப்ப எல்லாருமே எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்ப அமெரிக்கான்னா அந்த பாலிடிக்ஸ் எவனுக்குமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆடா என்னன்னா டிவி பாக்குறீங்க, சோசியல் மீடியா பாக்குறீங்க, எல்லாத்துக்குமே தெரியும் ஓரளவுக்கு என்னன்ட்டு. ரொம்ப சிம்பிள் இல்ல ப்ரோ, அவர் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இப்போ உத்தரப்பிரதேசல லோக்கல்ல ஒரு தனியா ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும், தமிழ்நாட்டுல லோக்கல்ல தனியா நடக்கும். இந்த லோக்கல் பாலிடிக்ஸ்ல அவர் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பார் யூஎஸ்ல இருந்தா, அத பத்தி அவர் சொல்ற நமக்கு வந்து ஓவராலா தான் தெரியும். அப்படி இல்ல, அததான் அவர் சொல்றாரு. சொல்லலாம், அதுக்கு எப்படின்னா ஒண்ணுமே தெரியாதுன்னா, நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ட்டு அபியூஸ் பண்ணா என்ன நியாயம் அது? இல்ல ப்ரோ, அது தப்புதான். ஆனாலும் இப்ப வந்து நீங்க இருங்க, இன்னொன்னு சொல்றேன் நானு. இப்ப வந்து யூபில வந்து எந்த தப்புமே நடக்கல, யூபி நல்ல நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூபில இருக்க யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்புக்கு ஆளாகி கஷ்டப்பட்டு வந்தவங்க அப்படிதான் பேசுவாங்க அவங்க. அதுதான் அதுதான் அவரு, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேங்க நானு. ஹேமந்த் இவரு யாரு பேசுறது? கீர்த்தி தானே? கீர்த்தி, யூபியில் இருக்கிறவன் வந்து காண்டாகிறான்னா அவன் பிறந்து அங்கேயே வளர்ந்துருக்கிறான். இவனுக்கு போயே 10 வருஷம் தாச்சு, எனக்கு தெரிஞ்சு அவன் கிரீன் கார்டு வாங்கின மாதிரி எனக்கு தெரியல, ஓட்டு போட்ட மாதிரியுமே எனக்கு ஃபீலிங் இல்லை. பேசும்போதுமே அமெரிக்கா ஸ்லாங்கே வரலைங்க. ஆமா, மதுரை ஸ்லாங் தாங்க வருது. 15 வருஷமா இருக்கு எனக்கே. என்ன அந்த ப்ரோ? இல்ல நானே வந்து ரெண்டு ஓட்டி போட்டேன். நான் ரெண்டு ஓட்டி போட்டேன் ஓட்டு கார்த்திக்கோ. இவர் வந்துட்டு ரொம்ப வருஷமா 20 வருஷமா இருப்பாரு. என்ன மாதிரி? நான் 15 வருஷமா இருக்கேன் நானு. அவர் வந்து 20 வருஷமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி அப்போ கிடைச்சிருக்கோம். அவரு எங்களுதெல்லாம் அப்படிதான் இருக்கும் ஸ்லாங். அது போனா மாத்த முடியாது. வேணா பசங்களுக்கு வேணா டிஃப்ரெண்டா இருக்கும் நினைக்கிறேன். ப்ரோ, இந்தியன்ஸ் எல்லாமே கமலா ஹாரிஸ் சப்போர்டர்ஸ் தானா? யூஎஸ்ஏ இப்ப மாறிச்சு ப்ரோ, அதெல்லாம் மாறிச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்ப எல்லாம் மாறிட்டாங்க. அப்புறம் நீங்க இங்க வந்தீங்கன்னாக்கா எங்க தெருவுலயே ஒரு 100 வீடு இருக்கும், அத வந்து 80 வீடு வந்து தெலுங்குக்காரன் தான் இருப்பாங்க. ஓகே, எல்லா கிரீன் கார்டு சிட்டிசன். நாங்க தெலுங்குல பேசினாதான் நம்மளுக்கு இங்க வந்து செட் ஆகும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆகி போச்சு. நிறைய பேர் வேணா அந்த மாதிரி. இது வரைக்கும் வந்து வரைக்கும் போதும், ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கு அதனால அந்த அவங்க காம்படிஷன் ஆயிரும்ல, அதேதான் கரெக்ட். அவங்க காம்படிஷன் வரும். இல்ல நான் வரேன், நானு கார்த்திக் ரவி ஒரு மலை வர்றோம் வர்றோம் வந்தோடனே கிரீன் கார்டை வாங்குறோம். ஐயோ சாமி, எனக்கு 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 ஃபர்ஸ்ட் டல்லஸ் டெக்ஸஸ் தான் முதல் இன்ட்ரடக்ஷனுங்க. அது பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜ், அதில் ரமோனா வெஸ்ட் அப்படின்ட்டு என் கிளைண்ட் ஒன்று 2008-09 அந்த அம்மாக்கிட்ட வேலை செஞ்சேன், விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டா. அந்த அம்மா தான் போயிட்டு வந்தீங்களா? ஐயோ, அந்த அம்மா கூப்பிட்டுச்சா நான் போகல. அப்பா கிளவியாது அதுனா அந்த பேசில் கார்டன் ஒன்று வச்சிருக்கியா ரமோனான்ட்டு, அது ஏதோ இதெல்லாம் வழக்கு, அந்த கீரை இதெல்லாம் வழக்கு. அதுக்கு என்னன்னா அந்த கீரை கீரையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, அதெல்லாம் எடிட் பண்ணி அது வெப்சைட்டில் போடுறது, அப்புறம் அதை எழுதுறது, ஏதோ போய் போயே எழுதுவேன் ஆர்டிக்கலில் எழுதி விட அப்படிங்க எழுதுவேன். எழுதிட்டு அப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து இந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது இந்த சர்வீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது. அந்த ஆள் அவர் ஹஸ்பண்டு பேர் டேவிட் வெஸ்ட், அந்த ஆள் பேர். அவர் பார்த்து இந்த அம்மா வந்து வியட்நாம்லேருந்து அகதியாக குழந்தைய எடுத்துகிட்டு போனது. அங்கே போய் அந்த அம்மா இதாகிடுச்சு. அவர் வந்து வெள்ளக்காரர் தலைவர், ரெட்னெக், ஒயிட்டாக இருப்போம் அப்படி, பயங்கரமாக இருப்போம் அப்படி. இது வந்து 2வது சம்சாரமோ 3வது சம்சாரமோ. அதனால்8-9 எங்க நாடு வீணா போயிரும், எங்க நாட்டு மேல அவனே பாம்பு போட்டுருவா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கு. நமக்கு ஒருவே காயம் புரியாது. ஒபாமா டெரரிஸ்டா? ஓஹோ அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியாதா அப்படி? எனக்கு தெரியாது. அவன் பிளாக்கா இருக்கிறான், அதுக்காட்டி ஒரு டெரரிஸ்ட் அப்படிங்க. ஓஹோ, சரி சரி. இங்க பாலிடிக்ஸ் எல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் பிரசாந்த் ப்ரோ. இப்போ வந்து எங்க ஸ்டேட்ல இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா இருக்கும்.
பொலிட்டிக்கலா பேசவே மாட்டாங்க நல்ல மனுஷன் அவனை வந்து பாத்தீங்கன்னா இடையில ஒரு ரெண்டு மூணு வருஷம் பாத்தீங்கன்னா பெர்னி சாண்டர்ஸ் அடுத்த பிரசிடென்ட் அப்படின்ட்டு இருந்தாங்க. அந்தாலும் பாத்தீங்கன்னா சௌரியத்துக்கு பேசிட்டு இருப்பான், எப்படி இருந்தாலும் பிரசிடென்ட் ஆக மாட்டேன் பணக்காரர்களுக்கு 75% டாக்ஸ் போட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பான். கமலா அரசு இப்ப அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவா? அந்த அம்மாவே ஒரு பணக்காரின்னு மறந்துருச்சா? இங்க வந்து நம்ம இவ்வளவு பேசணும் இல்லையா பிரசாந்த் ப்ரோ, நம்ம இது இது என்னது டைம் ஸ்பேஸ்லாம் ஸ்பேசஸ்லாம் பேசுறோம், பட் ஆனால் நேரில் போய் எல்லாம் பேச முடியாது நம்ம இங்க. அப்படியே பயங்கரமான சண்டை இது வச்சு கை வச்சிருவாங்க நம்ம எல்லாம், அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூ நம்ம நேரில் போய் பேச முடியாது. என்னங்க சொல்றீங்க? நேரில் போய் கேட்க முடியாது, அங்கெல்லாம் உருட்டுதான் டெமோக்ரஸி. அதான் ப்ரோ இவனுக்கு டெமோக்ரஸி நேரில் போய் பேச முடியாது. கார்ல எடுத்து கார்ல ஒரு கன் எடுத்து வந்து என்னடா பேசுன நீ அப்படின்னு கேக்குற அளவுக்கு போயிடும். இது ரத்த பூமி, கலவர பூமின்னு சொல்லி பயமுத்துறாங்க நம்மள. காத்தியோ நாம் பரவாயில்லையா இருக்கேயோ? பரவாயில்லையா எனக்கு புரியல. எனக்கு 15 வருஷமா நாட்டை எப்படி காப்பாத்திட்டு இருக்கோம் நாங்க? 12 வருஷம் 11 வருஷமா அடுத்து இன்னொரு 15 வருஷம் காப்பாத்த வேண்டியிருக்கு. என்னங்க உலகம் ஃபுல்லா நீங்க அடிச்சுட்டு கார்த்திக் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ ராகுல் காந்தி தோத்துட்டு என்ன சொன்னாரு? நாங்க ஜெயிச்சிட்டோம் சொன்னாரு. ட்ரம்ப் தோத்துட்டு அந்த பில்டிங்ல போய் அட்டாக் பண்ண போயிட்டாங்க. ராகுல் காந்தி எல்லாம் வந்து காலேஜ் முடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே பிஎம் ஆலான வந்தாரு இந்தியாவுக்கு. நாள் ஆட்சி கவிழ்ந்து விடும். 6வது நாள் ராகுல் பிரதமர் ஆகிறார். இவனுங்க இங்க நம்ம இவனுங்க பில்டப் 3 மாசம் எப்போ பார்த்தாலும் சரி சாயங்காலமானா ஆட்சி கவிழ்ந்து விடும் கலந்து விடுங்கிறது. நிதிஷ்குமார் எங்காவது காப்பி குடிக்கிற போனாருன்னா நிதிஷ்குமார் லாலு பிரசாதை பார்க்க போயிருக்கிறார். நைட்டோடு நைட்டாக ஆட்சி கவிழ்ந்து விடும். அலறிய மொழி கதறிய மொழி பதறிய மொழின்னு போடுவானுங்க. இது நான் என்ன கேட்கிறேன், அட்டி முட்டாளே நினைச்சிட்டீங்களா? அது கூட தெரியாது மக்களுக்கு. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கிடையாதுங்க, அது தெரிய மாட்டேங்க யாருக்கும். என்னங்க மம்தா பானர்ஜி வந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் அகிலேஷ் ஒத்துக்குவாங்களா? யாருங்க ஒத்துக்குவா அவர் பிரைம் மினிஸ்டர் சொல்லி? யாரு ஜாஸ்தியா சீட் இருக்கானா அவன் போய் பார்கெயின் பண்ணி நிப்பான். கிடையாதுங்க. இன்னொன்னு, எப்படி ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் விடுவாங்க? அப்படிதான் மோடின்னு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கனால பிஜேபி கட்சி இந்தியா ஃபுல்ல இப்படி வளர்ச்சின்னு தெரியல. அப்படி எப்படிங்க வளர விடுவாங்க? 30-20 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காரு, அவருக்கு தெரியுமா? நம்ம அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா 2004 ஆயிருக்க முடியாதா? 2009 ஆயிருக்க முடியாதா? ஏன் ஆக முடியாது? எப்படி இன்னொருத்த வந்து ஒத்துக்குவான்? அது ஆட்சிக்கே தெரியாது உங்களுக்கு. 2029 அவர் ஆக மாட்டாரு, இதுதான் உண்மை. ஐஎன்டி அலைன்ஸ் வைங்க, ஐஎன்டி 2.0 வைங்க, என்னாலும் வைங்க, அவர் ஆக மாட்டாரு. அதுதான். அப்ப அண்ணாமலைஜி பிரதமர் ஆகுங்கிற நீ ஏங்க? என்னைக்கு காங்கிரஸ் மெஜாரிட்டி வருதோ அன்னைக்கு தாங்க ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும், இல்லைன்னா ஆகவே முடியாது. கூட்டணி ஆட்சியில அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக்கவே விடவே மாட்டாங்க. அவங்க 200 ஜெயிச்சா மட்டும்தான், அந்த 200 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது.
கார்த்தி ப்ரோ இங்க வந்து ட்விட்டர்ல எப்படியும் எலான் மஸ்க் சம்போட பாரு, நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? மம்தா பானர்ஜி வந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க, ட்ரம்ப்புக்கா இல்ல யார் ராமலா கமலா ஹாரிஸ்கா? நான் ட்விட்டர்ல வேணா போல் போடுங்க, ஓட்டு போட்டுடுவோம். யாரு போடுறது? அத ட்விட்டர்ல எலான் மஸ்க் எப்படியும் போல் வைப்பாரு. ட்ரம்ப் ட்ரம்ப் பார், ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா காசு போறாரு ட்விட்டர்ல. எங்க எஜமா வந்து எங்களுக்கு எலான் மஸ்க் எஜமா வந்து எஸ்எம்எம் வந்து எங்களுக்கு காசு போடுறாரு, நாங்க வந்து மாத்தி மாத்தி வெரிஃபைட்ல ரிப்ளை பண்ணிட்டு. எலன் மஸ்க் ஏன் ட்ரம்ப்புக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றான்? டேய் அவன் நம்மள மாதிரி ஒரு ஆள்ரா, ஃபன் பண்றான்டா அவன். அது ஓகே, அதுக்கு எதுவும் பேக் ஸ்டோரி எதுவும்? ஆமாமா, பேக் ஸ்டோரி நீ போய் எழுது போய் பின்னாடி உட்கார். இல்ல இல்ல, இவங்கிட்ட கேட்டது ஸ்ரீகாந்த். அவன் அப்படியா? ஸ்ரீகாந்த சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அமெரிக்கா உலகத்தோட ஒரு பெரிய லீடர்னாக்கா அப்படி காட்டிக்கல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. சோ அதனாலதான் அவங்க, சோ அவரு அவரோட சப்போர்ட் பயங்கரமா இருக்கு. நிறைய இப்ப இங்க இருக்கிற இப்ப இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுக்க பாக்குறாங்க நிறைய. சோ அதனால அந்த ஒரு விஷயம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் லைசன்ஸே ஒழுங்கா இல்ல. ஏனா எலன் மஸ்க் ட்விட்டர் வாங்கனே ட்ரம்ப் கொண்டு வரதனே. அப்படியா? எனக்கு தெரியல, அவ்வளவு தெரியல ப்ரோ. பட் ஆனா வந்து அதான் பேசிக்கிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்க போகுது. இல்ல இல்ல, எலன் மஸ்க் வந்து அதான் அவரோட சப்போர்ட் இருக்கு. பட் இப்ப நிறைய கார்பரேட் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து கமலா ஹாரிஸ் தான் சப்போர்ட் பண்றாங்க. சோ அமேசான் அவங்க எல்லாம் கூகுள், அவங்க தான வாஷிங்டன் போஸ்ட். ஆமா ஆமா ஆமா. தேங்க்ஸ் ப்ரோ ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு. தேங்க் யூ. யார் ஜெயிச்சாலும் இங்கால வந்து சுற்றுப்பயணம் போய் ஃபிளைட்ல இறங்கி கை கொடுத்து போறது. கார்த்தி ப்ரோ, இவரு ட்ரம்ப் ஜெயிச்சாருனாக்கா மோடிக்கு நல்ல ரேப் ப்ரோ. அது ஒன்னும் யார் ஜெயிச்சா எங்களுக்கு ரேப் ஏங்க, நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை. நீங்க அங்க ரஷ்யாக்கும் போவோம், உக்ரைனுக்கும் போவோம். ஜோ பைடன் அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ, ட்ரம்ப் அளவுக்கு இல்ல. கார்த்திக் குரு, இந்த உதயம் தெருல பெரிய படம் எல்லாம் இனிமேல் போட மாட்டாங்களா? ஏன் கோட்டு ஓடி தானே இருக்கு, ஃபர்ஸ்ட் டே போடல. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி இது போடலையா? ஏன் போடல தெரியல. போடல, ஃபர்ஸ்ட் டே போடல. நாங்கள் பக்கத்தில் இருக்கு, எப்படியாவது ட்ரை பண்ணி எடுப்போம். நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் அங்கே போடலாம் ஃபர்ஸ்ட் டே. வாழையும் அந்த சாட்டர்டே நல்லா போட்டாங்களா தெரியல, என்ன காரணம் தெரியல. ஆனால் போட்டாங்களே, அதுக்கப்புறம் போட்டாங்க, ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பார்த்தேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் டே போலிப்பா, அதில் தானே ஃபுல்லாகும் உங்களுக்கு எப்படின்னாலும். முடிச்சுக்கலாம்.